வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாரையும் இந்த ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிக்கு நான் வரவேற்கிறேன். நம்ம மீட்டிங்குள்ள கடந்து போறதுக்கு முன்னாடி நீங்க எல்லாருமே வந்து உங்க மொபைல் ஸ்கிரீனை வந்து ஒரு லேண்ட்ஸ்கேப் மோட்ல திருப்பி வச்சுக்கோங்க. அதாவது ஒரு மொபைல்ல மூவி பார்த்தா நம்ம எப்படி திருப்பி வச்சுக்கோம் அந்த மாதிரி திருப்பி வச்சுக்கோங்க. ஸோ அப்பதான் வந்து நம்ம ஸ்கிரீன்ல ப்ரெசன்டேஷன் வந்து உங்களுக்கு ரொம்ப பளிச்சுன்னு கிளீனா தெரியும். ஸோ நல்லாவே புரியவும் ஆரம்பிக்கும், சரிங்களா? ஓகே, நம்ம கடந்து போகலாம். நம்ம இந்த செஷனை ஸ்டார்ட் பண்ணதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான நல்ல வரிகளை உங்களுக்கு நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். பாருங்க, இஃப் சம்படி ஆஃபர்ஸ் யூ அன் அமேசிங் ஆப்பர்ச்சுனிட்டி பட் யூ ஆர் நாட் ஷுர் யூ கேன் டூ இட், சே எஸ் தென் லேர்ன் ஹவு டு டூ இட் லேட்டர். ஓகே, ஸோ ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி உங்ககிட்ட யாராவது கொண்டு வந்து சொல்லும் போது அந்த வாய்ப்பை வந்து என்னால் பண்ண முடியுமா முடியாதா, நான் இதுக்கு எனக்கு இது சரிப்பட்டு வருமா அப்படின்லாம் யோசிச்சு குழம்பிக்காம என்னால் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கடுத்து அதை நீங்க பண்ணுங்க. அடுத்த காரியங்கள்ல கத்துக்கிட்டு அது எப்படி பண்ணணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு பண்ணுங்க, கண்டிப்பா சக்சஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு நான் சொல்லல ஒரு மிகப்பெரிய சக்சஸ்ஃபுல் பர்சன் மிஸ்டர் ரிச்சர்ட் பிரான்சன் சொல்லியிருக்காரு. ஸோ எப்பவுமே நம்ம ஒரு விஷயம் வந்து பாருங்க, ஒரு ஒரு விஷயம் இப்போ ஒரு சினிமா நடிக்க போறோம் அப்படின்னா ஆல்ரெடி சூப்பரா சக்சஸா நடிச்சிட்டு இருக்க ஒரு சூப்பர் ஸ்டாரோ யாரோ ஒரு சக்சஸ்ஃபுல் நடிகர் என்ன பண்ணியிருக்காரோ அதை நம்ம வந்து பார்த்து அதுபடி நம்ம ஃபாலோ பண்ணா கண்டிப்பா நம்ம அதில் சக்சஸ் பண்ண முடியும். அதே மாதிரி தான் வாழ்க்கையில எந்த காரியமா இருக்கட்டும் நம்ம ஒரு சக்சஸ்ஃபுல் பர்சன் சொல்லக்கூடிய சில டிப்ஸ் எல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணும்போது கண்டிப்பாவே அது நமக்கு ஒரு மிகப்பெரிய லைஃப்ல மாற்றத்தை கொடுக்கும். அந்த மாதிரி தான் இந்த வரிகள் யூஸ் ஆகும் அப்படின்னு நான் நம்புறேன். ஓகே, அதுக்கு முன்னாடி நம்ம பாருங்க, ரோபோட்டிக்ஸ் ஃபியூச்சர் 50% ஒர்க் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒண்ணும் இல்லை, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ன்னு இன்னொரு பேர் இருக்கு. இப்ப இன்னைக்கு கூட நான் பார்த்தேன், எனக்கு என்னுடைய சரௌண்டிங்ல இருக்க நிறைய வீட்டுல நான் பார்த்திருக்கேன், எங்கேயுமே வாட்ச்மேன் இருக்க மாட்டாங்க. மேக்சிமம் பெரிய பெரிய பங்களாஸ்ல எல்லா இடத்துலயும் சென்சர் வச்சுட்டு கேட்டை வச்சிடறாங்க. கார் போகும்போது அழகா அது அப்படியே ஓப்பன் ஆயிடுது. ஸோ அந்த இடத்துல ஒரு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ரோபோட்டிக்ஸ் ஏதோ ஒரு மூலயமா ஒரு ஒர்க் நடக்குது. ஆட்டோமேட்டிக்கா சென்சார் மூலயமா அங்க டோர் திறக்குது. அப்ப என்ன ஆகுது, ஒரு ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு பர்சனுடைய வேலை அந்த இடத்துல குறையுது. இது பெரிய ஒரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னா ஏடிஎம், ஏடிஎம் வந்து ரொம்ப பெரிய உதாரணம் இதுக்கு சொல்லலாம், சரிங்களா? இத்தனை நாளா இத்தனை வருடங்களா நம்ம வந்து என்ன பண்ணுவோம், பேங்க்ல போய் கியூல நின்று தான் பணம் எடுப்போம். ஏடிஎம் மிஷின் என்னைக்கு வந்ததோ அன்னையில இருந்து என்ன ஆச்சு, அழகா போனோமா நம்ம நம்பரை போட்டோமா பணம் எடுத்துட்டு வந்தோம். இந்த மாதிரி காலகட்டத்துல என்ன ஆகும், வேலை வாய்ப்புகள் நிறைய இழக்க வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஆனா அது இப்ப நிஜமாயிட்டே வருது, ரொம்ப ரொம்ப ஃபாஸ்டாவே அது வந்துட்டு இருக்கு. அதுதான் வந்து அந்த ஒரு எச்சரிக்கை தான் உங்ககிட்ட நான் இப்போ ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். கிட்டத்தட்ட இந்தியாலே 10 கோடி பேருக்கு மேல வேலை வாய்ப்பு இருந்திருக்காங்க. ஓகே, இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில நம்ம ஒரு நமக்கு ஒரு பார்ட் டைம்ல ஒரு இன்கம் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்க இந்த வாய்ப்பை தேடி வந்திருக்கீங்க. ஒன்ஸ் அகேன் உங்க எல்லாரையுமே நான் வரவேற்கிறேன். இந்த பார்ட் டைம் ஜாபை நீங்க பண்றது இது வந்து மொபைல் மட்டும் இருந்தா போதுங்க, நீங்க பார்ட் டைமா பண்ணலாம் ஃபுல் டைமா பண்ணலாம், உங்களுடைய விருப்பம். ஓகே, உங்களுடைய டைம் கன்வீனியன்ட், நீங்க அழகா இதை பண்ணலாம். அதுக்கடுத்து இதை வந்து நீங்க ஆன்லைன்ல பண்ணலாம், இது வந்து ஆஃப்லைன் கம்பெனி தான், ஏதோ ஒரு முகம் தெரியாத ஒரு கம்பெனி எல்லாம் கிடையாது. ஒரு ஆஃப்லைன்ல இருக்கக்கூடிய கம்பெனி ஆன்லைன்ல ஈஸியா இந்த பிசினஸ் பண்ணலாம்னு சொல்லி நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமான விஷயங்க, ஒர்க் ஃப்ரம் ஹோமா இதை நீங்க பண்ணலாம், ஈஸியா இந்த பிசினஸ் பண்ணலாம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு கான்செப்ட் தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். அதே மாதிரி உங்க எல்லாருக்கிட்டையும் நான் ஒரு விஷயத்த சொல்லிக்கிறேன். ஒரு மூவி பார்க்க போனோம்னு வச்சுக்கோங்களேன், ஸ்டார்டிங்ல பேர் போறதுக்கு முன்னாடியே போய் உட்காந்துருந்தா அது முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நம்ம எழுந்து போனோம் அப்படின்னு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசிக்கிட்டு சீக்கிரம் போகலாம் சீக்கிரம் போகலாம் அந்த மாதிரி தான் ஒரு உங்க வாழ்க்கை ஒரு மூவிக்கே அப்படின்னும் போது நம்ம வாழ்க்கை தரத்தை மாத்தக்கூடிய ஒரு வாய்ப்பு அப்படின்னு இதை சொல்லி உங்க நண்பர் உங்களை இன்வைட் பண்ணியிருப்பாரு, யாரோ ஒரு இன்வைட்டையும் உங்களை இன்வைட் பண்ணியிருப்பாரு. அப்படி இருக்கும்போது நம்ம முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் பார்த்தா மட்டுமே தான் நம்ம வாழ்க்கை தரம் மாறும். நடுவுல நம்ம வந்தாலோ நடுவுல பாதியில போயிட்டாலோ நமக்கு வாழ்க்கை தரம் வராது. அதனால நான் என்ன சொல்றேன்னா, அடுத்த ஒரு 40-45 நிமிஷங்கள் உங்களுடைய உங்களுடைய கவனம் ஃபுல்லா இங்க இருக்கணும். அப்பதான் நம்ம இதை ஃபுல்லா தெரிஞ்சுக்கணும். இப்ப பாருங்க, இங்க 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 இருக்கிற ஒரு அழகான ஒரு கனவு வீடு, ஒரு கனவு கார், ஒரு சூப்பரான ஒரு ஃபிளைட் எல்லாம் இருக்கு இல்லையா, இது வந்து ஒரு கனவு இல்லம்னு சொல்லலாம். இந்த மாதிரி ஒரு கனவு இதே மாதிரிதான் கிடையாது, ஒரு கனவுன்றது எல்லாருக்குமே இருக்கும், மனிதனா பிறந்த எல்லாருக்குமே ஒரு கனவுன்னு கண்டிப்பா இருக்கும். நம்ம இப்ப போயிட்டு இருக்கக்கூடிய வேலையோ நம்ம பண்ணிட்டு இருக்க இந்த வேலையிலயோ இந்த கனவு நிறைவேற்ற முடியுமா, ஜஸ்ட் திங்க் அபவுட் இட், கண்டிப்பா நம்மளால அதை நிறைவேற்ற முடியாது அப்படின்றதுதான் மறைக்க முடியாத ஒரு உண்மையான விஷயம். ஏன்னா நம்மளுடைய வருமானங்கள் எப்படி எல்லாம் செலவா போகுதுன்னு பாருங்க, உங்களுக்கு கண்ணு முன்னாடி ஒரு காட்டுறோம் பாருங்க, ஒரு 15,000-20,000 சேலரி இவ்வளவு வர்றதில்ல, எனக்கு நல்லாவே தெரியும் உங்க மைண்ட் வாஷ், இவ்வளவு எல்லாம் இப்ப வர்றதே கிடையாது. இப்ப 10,000 இன்கம் எடுக்கிறதே ரொம்ப கஷ்டமான விஷயமா தான் இருக்கு, உண்மை, ஐ அக்ரி வித் தட், ஓகேங்களா? சோ அந்த மாதிரி ஒரு காலகட்டத்துல செலவு பாருங்க, ரெண்டுக்கு ஒரு 5,000 ரொம்ப குறைவானதுதான் போட்டிருக்கு, 5,000 ரூபாய்க்கு எல்லாம் ரெண்ட் கிடைக்கிறது கிடையாது, எனக்கும் தெரியும். ஒரு சின்ன ஒரு சினாரியோ தான் இதை காட்டிட்டு இருக்கும், பட் இதுலயே எவ்வளவு கஷ்டமான விஷயங்கள். பைக் லோன் ஒரு 2,000, பெட்ரோல் ஒரு 3,000, 1 லிட்டர் பெட்ரோல் 100 ரூபாய்னா கண்டிப்பா 3,000 10 ரூபாய் 10,000. சினிமா இந்த மாதிரி நம்ம எக்ஸ்ட்ரா செலவுகள் இதெல்லாம் பண்ணா ஒரு 2,000,
ஒரு ஃபோன், ஒரு 300, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நமக்கு வந்து செலவா போயிட்டு இருக்கு. பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச், டின்னர், டீ, காஃபி எல்லாமே பார்த்தா ஒரு 15,300. இத்தனை செலவுகளும் நம்ம போய் 15,300, 15,000 ரூபாய் சேலரி இருந்தா 300 ரூபாய் எங்க போய் கடன் வாங்க, எங்க அடுத்த மாசம் அதை கொடுக்கணும், அடுத்த மாசம் 300 ரூபாய், 400 ரூபாய் எக்ஸ்ட்ரா வரும், என்ன பண்றது? இந்த மாதிரி ஒரு காலகட்டத்துல கரண்ட் சினாரியோ பாத்தீங்களா, பெட்ரோல் ரெல அப்படியே ஜாக்குவார் மாதிரி ஃபாஸ்டா போகுது. உலகத்துல ரொம்ப ஃபாஸ்டா போடக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு உயிரினம் அப்படின்னா ஜாக்குவார் தான் இல்லையா? அந்த மாதிரி ஃபாஸ்டா போயிட்டு இருக்கு பெட்ரோலோடைய விலை. அதுக்கடுத்து கோல்டோட ரேட் பாத்தீங்கன்னா மான் அதுக்கு அடுத்து ரெண்டாவது இடம். அந்த அளவுக்கு ஃபாஸ்டா போகுது. வெஜிடபிள் அண்ட் வேற அதர் நான்வெஜ், கின்வெஜ் எல்லாமே பிச்சுக்கோங்களா, அந்த மாதிரி செலவுகள் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு மான் கங்காரு ரேஞ்சுக்கு ஓடுது. போன் பில், எலக்ட்ரிசிட்டி பில் எல்லாம் ரேபிட் ரேஞ்சுக்கு ஓடுது. ஆனா நம்ம சேலரி மட்டும் நான் ஓடுவேனா அப்படின்னு கேக்குது. ஆமா வந்து கேட்டா நான் ஓடிட்டு தான் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்ற மாதிரி இருக்கு. ஆனா இதுதான் நம்மளுடைய சினாரியோ. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில நம்மளுடைய இந்த மாதிரி கனவுகள்லாம் நிறைவேறுமாங்க. இந்த மாதிரி கனவுலாம் தேவைங்க. ஒரு சின்ன வீடு எனக்குன்னு, என் ஃபேமிலிக்கு ஒரு காரு, அழகா கடனே இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ முடியுமா? இந்த இந்த மாதிரி சேலரி, இந்த மாதிரி செலவுகள் மத்தியில சேலரி இவ்வளவு கம்மியா ஓடிக்கிட்டு இருக்கு நம்ம வாழ்க்கையில. ஒரு 10 வருஷம் கழிச்சும் ஒரு 5,000 ரூபாய் கூட இன்கிரிமெண்ட் அதிகமா இருக்க வாய்ப்பு இல்லை. அதுதான் உண்மை. கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே இது நீங்க நம்ப ஒத்துக்கக்கூடிய விஷயம் தான். இந்த மாதிரி காலகட்டத்துல நம்ம வாழ்க்கையை மாத்த முடியுமா அப்படின்னா கண்டிப்பா மாத்த முடியும். எப்படின்றத உங்களுக்கு சொல்றவாங்க, இதே செலவுகளை வருமானமா மாத்தக்கூடிய ஒரு இண்டஸ்ட்ரி தான் டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரி. ஓகேவா? சோ இந்த டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரிய பத்தி நம்ம பார்த்து இந்த கான்செப்ட், கம்பெனி எல்லாம் பத்தியும் நம்ம சீக்கிரமா தெரிஞ்சுக்கலாம். உங்களோட கவனம் ரொம்ப தேவை. ஓகே, இந்த டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரிய பத்தி பார்க்கும்போது நம்ம கூகுள் சர்ச் டீடெயில்ஸ் தான் உங்க கண்ணு முன்னாடி வச்சிருக்கோம். 2025ல், அதாவது 2025 கிட்டத்தட்ட ஒரு இன்னொரு 3.5 வருஷம் இருக்கு. ஃபியூச்சர்ல எந்த இண்டஸ்ட்ரி சூப்பரா இருக்கும் அப்படின்னு செக் பண்ணி பார்த்தா டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரி தான். இது வந்து ரொம்ப புதுசெல்லாம், ஒரு புதிய கண்டுபிடிப்பெல்லாம் இல்லை, இது ஒரு ஓல்டஸ்ட் ஃபார்மிங் தான். இது ஒரு பழைய விஷயமான, ட்ரெடிஷ்னலா இருக்கக்கூடிய ஒரு பழைய விஷயமா இருக்கக்கூடிய ஒரு ஒரு காரியம் தான் இந்த இண்டஸ்ட்ரி. இதுல சூப்பரா எல்லாருமே பண்ணிக்கிட்டு இருக்காங்க, சக்சஸ் பண்றாங்க. 2025ல் இதோட பொட்டன்சியல் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 64,500 கோடி இதோடைய பொட்டன்சியல் ஒன்லி இன் இந்தியா. ஓகே, உலகத்துல கிடையாது, உலகத்துல மொத்தமா சேர்த்து கிடையாது, இந்தியால மட்டுமே. அப்படின்னா யோசிச்சு பாருங்க எந்த மாதிரி ஒரு இண்டஸ்ட்ரி. ஓகே, உலக நாடுகள்ல யார் யார் பண்றாங்கன்னு பார்த்தா பண்றாங்க. நம்ம யூஎஸ்ஏன்றது நமக்கு எல்லாருக்குமே தெரியும், மிகப்பெரிய பணக்கார நாடு. அப்படிப்பட்ட ஒரு கண்ட்ரிலையும் 18.6 மில்லியன் பீப்புள் இந்த இண்டஸ்ட்ரி பண்ணிட்டு இருக்காங்க. இது 2017 ரிப்போர்ட் தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இப்ப 2017 அப்படின்னா இந்த 3 வருஷம் 4 வருஷம் கடந்துட்டோம். இப்ப எவ்வளவு இருக்கும் அப்படின்றத ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்க. சோ இந்த மாதிரி பொட்டன்சியல் இருக்கக்கூடிய ஒரு இண்டஸ்ட்ரி. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா வேற எந்த ஃபாரின் கண்ட்ரில பார்த்தா ஐரோப்பா கண்டம். ஐரோப்பா கண்டத்திலும் 12 மில்லியன் பீப்புள், 5 மில்லியன் பீப்புள் இந்த டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரி. இதுல இருந்து ஒரு விஷயம் எனக்கு பதில் கிடைச்சிக்கிங்க. சின்ன வயசுல இருந்து ஒரு கேள்வி என் மனசுக்குள்ள இருக்கும், இது உண்மை, ஏதோ ஒரு சம்பிரதாயத்துக்காக சொல்லல. என்ன அந்த கேள்வி அப்படின்னா, எப்படி ஃபாரின் கண்ட்ரி மட்டும் பணக்கார கண்ட்ரியா இருக்கு, ரோடு எல்லாம் சூப்பரா இருக்கு, எல்லாமே லக்ஸுரி கார், பங்களா எல்லாம் வச்சிட்டு இருக்காங்க, எல்லாமே கோட் சூட் போட்டு தான் சுத்துறாங்க அப்படின்னு யோசிக்கும் போது அதுக்கு உண்டான பதில் இப்ப தெரியுது. இவங்க எல்லாமே இந்த மாதிரி ஒரு சூப்பரான ஒரு ஃபியூச்சர் இண்டஸ்ட்ரியில இருக்கக்கூடிய ஒரு ஒரு கான்செப்டை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த டைரக்ட் செல்லிங்ல அவங்க நிறைய ஈடுபட்டு இருக்கிறதுனால ஒவ்வொரு இண்டிவிஜுவல் பர்சனும் பணக்காரரா இருக்காரு. ஒவ்வொரு இண்டிவிஜுவல் பர்சனும் பணக்காரரா இருக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா, அந்த நாட்டுடைய பொருளாதார வளர்ச்சி சூப்பரா டாப்ல போகும். இதுதான் அங்க யூஎஸ்ஏலையும், அடுத்த ஃபாரின் கண்ட்ரி நம்ம வெள்ளக்கார நாடுன்னு சொல்ல எல்லா நாட்டிலையும் நடந்திருக்க விஷயம் இதுதாங்க. இது இது 100% உண்மையான விஷயம். ஓகே, இது நான் சொல்லல, எல்லாமே இருக்கக்கூடிய ஆய்வறிக்கைகள் மூலயமா நாங்க தெளிவுபடுத்தி கொண்ட ஒரு விஷயத்த உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஓகேவா? சோ ஏன்னா நம்ம பார்க்கக்கூடிய இண்டஸ்ட்ரி எந்த மாதிரி ஒரு இண்டஸ்ட்ரின்னு தெரிஞ்சா மட்டுமே தான் நம்ம அதுல அழகா கால ஆழம் தெரியாம கால விடக்கூடாதுன்னு சொல்லுவாங்களே, ஆழம் தெரிந்து கொண்டு நம்ம கால விடலாம். ஓகே, வாங்க பாக்கலாம். இது பாருங்க, டைரக்ட் செல்லிங் லீகல் இன் இந்தியா இல்லையா, அதாவது இந்தியால லீகலா இல்லையா, இந்த கேள்வி நமக்கு தேவை. ஏன்னா வி ஆர் இந்தியன்ஸ், நம்ம இந்தியால தான் இருக்கோம் இல்லையா. சோ பாக்கும்போது எஸ், இது 100% இந்தியால லீகல் தான். இப்போ நேத்து முந்த நேத்து கிடையாது, 2014 செப்டம்பர் கிட்டத்தட்ட ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடியே இது லீகல் பண்ணிட்டாங்க. நமக்கு இன்னைக்குதான் தெரிஞ்சிருக்கு, நோ ப்ராப்ளம். இன்னைக்கு தெரிஞ்சாலும் இதை எடுத்து பயன்படுத்தும் போது சூப்பரா நம்ம சக்சஸ் பண்ணலாம். வாங்க பாக்கலாம். 100% லீகல், இது நீங்க கூகுள்ல செக் பண்ணி பாக்கலாம். அதனுடைய ஆர்டினன்ஸ் தான் இங்க இருக்கு. சோ இதை பத்தி இப்ப கரண்டா இருக்கக்கூடிய நம்மளுடைய இந்தியன் கவர்மெண்ட்ல இருக்கக்கூடிய மினிஸ்டர்ஸ், மிஸ்டர் அதுல ஒன் ஆஃப் த மினிஸ்டர் மிஸ்டர் அனுராக் தாகூர், ஸ்டேட் பினான்ஸ் அண்ட் கார்பரேட் அஃபேர்ஸ் சம்பந்தப்பட்ட மினிஸ்டர், இவர் ஒரு ரீசெண்டா, அதாவது ஒரு கவர்மெண்டோட வேலை என்னன்னா நம்ம நாட்டுல இன் ஃபியூச்சர்ல எந்தெந்த இண்டஸ்ட்ரி, எந்தெந்த கான்செப்ட், எந்தெந்த பிசினஸ் எல்லாம் வளரப்போகுது, இதுல எப்படி நம்ம நாட்டு நம்ம ஜனங்களுக்கு, நாட்டு மக்களுக்கு எப்படி நம்ம வந்து நல்லது கொடுக்கலாம், வேலை வாய்ப்பு கொடுக்கலாம், இந்த மாதிரி விஷயங்களை ரிசர்ச் பண்றது தான் கவர்மெண்டுடைய ஒன் ஆஃப் த டியூட்டி. ஓகேவா? சோ அப்படிப்பட்ட ஒரு இண்டஸ்ட்ரியை பத்தி இவங்க செக் பண்ணி பார்த்து கவர்மெண்ட் சைட்ல இருந்தே இவங்க அறிக்கை கொடுத்துருக்காங்க. இந்த 2025ல் இந்த இண்டஸ்ட்ரி டாப் சூப்பரான ஒரு இடத்துல போய் உட்கார போகுது அப்படின்னு சொல்லி மிஸ்டர் அனுராக் தாகூர் கிட்டத்தட்ட ஒரு 30 to 45 minutes இந்த இண்டஸ்ட்ரியை பத்தி பேசியிருக்காரு. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா வேலையில்லா திண்டாட்டத்துல இருக்கக்கூடிய அந்த வேலையில்லாத இளைஞர்களுடைய கண்கள் எல்லாமே வந்து எதை நோக்கி போகுதுன்னா டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரி பத்தி. ஏன்னா இங்க இண்டஸ்ட்ரியில இன்வெஸ்ட்மெண்ட் தேவையில்லை, உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் தேவையில்லை,
இந்த வயசுக்கு மேல பண்ணக்கூடாது அப்படின்னா ஒண்ணுமே கிடையாது. யார் வேணா பண்ணலாம், ஹவுஸ் ஒய்ஃபும் பண்ணலாம், படித்தவர்கள் படிக்காதவர்கள் யார் வேணா இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ள வரலாம். அதுதான் இதோடைய பிளஸ் பாயிண்ட். அப்புறம் வந்து NITA ஆயோக் அப்படின்ற நம்ம நாட்டை முன்னேற்றத்துல கூட நடத்துறதுக்காக சில இயக்கங்களை வச்சிருப்பாங்க கவர்மெண்ட். அதுல மேக் இந்தியா அப்படின்ற ஒரு கான்செப்ட்ல பண்ணிட்டு கூடிய இந்த இயக்கத்தினுடைய சிஇஓ சொல்லியிருக்காரு, இந்த இண்டஸ்ட்ரி ரொம்ப சூப்பரான ஒரு இண்டஸ்ட்ரி, இந்த இண்டஸ்ட்ரியில இருக்கக்கூடிய இந்த ப்ரொஃபஷன் இதுல இருக்கக்கூடியவர்கள் ரொம்ப மரியாதைக்குரியவர்கள், இவங்க மரியாதைக்குரியவங்கள பாக்கணும். ஏன் தெரியுமா? இந்த இண்டஸ்ட்ரி தான் நாட்டுடைய பொருளாதாரத்தை டிரைவ் பண்ணக்கூடிய விஷயம் அப்படின்னு. ஏன் தெரியுமா? இங்க நம்ம இருக்கும்போது நமக்கு வரக்கூடிய வருமானத்திலும் நம்ம பண்ணக்கூடிய எல்லா பிசினஸ்லயும் நம்ம நாட்டுக்கு வருமானம் கிடைக்குதுங்க. சோ சூப்பரான ஒரு இண்டஸ்ட்ரி தானே. ஒரு நாட்டுக்கு வருமானம் கிடைக்குதுன்னா கண்டிப்பா அதை வந்து அந்த நாட்டுடைய அரசு வந்து அதை அங்கீகாரம் பண்றதும் அதை வந்து மெச்சிக்கிறதும் ரொம்ப ஒரு காமனான விஷயம் இல்லையா? சோ நேரடி விற்பனையத்துடைய வளர்ச்சி பாத்தீங்கன்னா 2024-2025 மூணு மடங்கு, இப்ப இருக்கிறத விட மூணு மடங்கு அதிக ஒரு வளர்ச்சி அடையக்கூடிய ஒரு சூப்பரான டாப் இண்டஸ்ட்ரி, முதலிடம் வரக்கூடிய ஒரு இண்டஸ்ட்ரி தான் தமிழகத்திலயும் இதுதான் முதலிடத்துல வரப்போகுது அப்படின்னு சொல்லி ஆய்வறிக்கைகள் சொல்லுது. ஏன்னா கவர்மெண்ட்டுக்கு இதுதாங்க வேலை, எது பக்கவா இருக்கு எது பர்ஃபெக்டா இருக்கு. ஏன்னா வேலை வாய்ப்பு தேவை, வேலை வாய்ப்பு இல்லைன்னா நாட்டுல என்ன ஆகும்? பஞ்சம் பட்டினி இந்த மாதிரி ஆகும், அந்த நாட்டுடைய பொருளாதார வளர்ச்சி போயிடும், அந்த நாடு ஒரு வளரும் நாடுகள்ல இருந்து கீழே போயிடும் இல்லையா? சோ அப்படிப்பட்ட ஒரு விஷயம் இருக்கும்போது நம்ம நாடு வளர்றதுக்கு இந்த இண்டஸ்ட்ரி தான் டாப்ல இருக்கும். இந்த ஒரு நல்ல ஒரு இந்தியனா இருக்கும்போது நம்ம ஒரு இந்த மாதிரி ஒரு நம்ம நாட்டுடைய வளர்ச்சிக்கு தேவையான ஒரு இண்டஸ்ட்ரி அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டு கண்டிப்பா நம்ம இதை பயன்படுத்தும் போது நம்ம வீடும் நல்லா இருக்கும், நம்ம நாடும் நல்லா இருக்கும். அப்ப யூஎஸ்ஏ என்ன அதை விட டாப்பா, அவங்க அப்பா விட அவங்க அப்பா மாதிரியான ஒரு நாடா நம்ம நாடு மாறும். இது மறுக்க முடியாத உண்மை. வாங்க இது எப்படி இயங்குது அப்படின்னு பாக்கலாம். ஒரு டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரி அப்படின்னு பார்க்கும்போது அதுக்கு ஆப்போசிட்லயும் ஒரு இண்டஸ்ட்ரி இருக்கு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா ட்ரெடிஷ்னல் மார்க்கெட். ஓகே, ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்னா என்ன? நான் அப்பவே சொன்ன பாருங்க, நமக்கு இவ்வளவு செலவுகள், நம்ம சேலரியில வர செலவுகள் எல்லாம் போயிட்டு இருக்கு. சோ இந்த மாதிரி செலவுகள்லாம் நம்ம என்ன பண்ணுவோம்? வெளியே ஒரு மார்க்கெட்லதான் பண்ணுவோம். மார்க்கெட்னால என்னன்னா ஒரு ஒரு மார்க்கெட்னால காமனா நம்ம பண்ணக்கூடிய நம்மளுடைய வியாபாரங்கள் பண்ணக்கூடிய ஒரு குறுக்கள் வாங்கல் வச்சுக்கக்கூடிய ஒரு இடம் தான் மார்க்கெட். அது எதுவா வேணா, ஃபிஷ் மார்க்கெட்டா இருக்கலாம், காய்கறி மார்க்கெட்டா இருக்கலாம், எதுவா வேணா இருக்கலாம். ஓகே, சோ அங்க அப்படிப்பட்ட ஒரு மார்க்கெட்ல ஒரு ப்ராடக்ட் ஒரு கம்பெனில இருந்து 40 ரூபாய்க்கு தயாரிக்கப்படுத்த பொருட்கள் ட்ரெடிஷனல் மார்க்கெட்டை பத்தி பேசிட்டு இருக்கேன். டைரக்ட் செல்லிங்க்கு ஆப்போசிட்டான மார்க்கெட். இதை தான் நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதுலதான் நம்ம செலவு, நம்ம வருமானம், அதாவது நம்ம 15,000 ரூபாய் அது சம்பாதிச்சு 15,300 ரூபாவா குறைஞ்சபட்ச கணக்கப்பட்ட கூட செலவாகுது இல்லையா அது. ஓகே, 40 ரூபாய்க்கு தயாரிக்கப்பட்ட பொருள் இத்தனை பேர் கை மாறி வரும்போது 100 ரூபாய்க்கு நம்ம வாங்குறோம். இப்ப உங்க மனசுல ஒரு கேள்வி இருக்கும், ஏங்க நான் 60 ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடு. கேள்வி இல்லைன்னா தயவு செய்து அந்த கேள்வியை கேட்டீங்கன்னா தான் நீங்க இதை முழிச்சுக்கிட்டீங்க அப்படின்னு அர்த்தம். இல்லைன்னா நம்ம முழிச்சிக்காம நம்ம வாழ்க்கையை நம்ம வீணடிச்சிருவோம். நம்ம பணம் நமக்கே தெரியாம 60 ரூபாய் ஏன் போகுது? இத்தனை பேருக்கு கமிஷன், இங்க 4 பேர் தான் இருக்கு, ஆனா 7 மெம்பர்ஸ் நடுவில், அதாவது 7 இடைத்தரகர்கள் இருப்பாங்க, 8வது ஆள் தான் மிஸ்டர் ரீட்டைலர், அவர்கிட்டதான் நம்ம போய் பொருட்களை வாங்குறோம். ஓகேங்களா? இத்தனை பேருக்கு கமிஷன் கொடுத்து இந்த அட்வர்டைஸ்மெண்ட் இருக்கு பாத்தீங்களா, டிவியில விளம்பரம் நம்மளை காமிச்சு இதை எப்படியாவது நம்ம வாங்கிடணும் அப்படின்ற ஒரு மாதிரி நம்மளை ஒரு ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருக்காங்க பாத்தீங்களா கார்பரேட்ஸ். இந்த விளம்பர உலகத்துக்கு தாங்க நம்ம கிட்ட பறிக்கப்படுற, நமக்கு தெரியாம நம்ம கிட்ட அடிக்கப்படக்கூடிய அந்த 60% ரூபீஸ் இங்க போகுது. இந்த மொத்த பேருக்கும் போகுது. இதனால நீங்களும் பணக்காராவில், நானும் பணக்காராவில, நம்ம பசங்களோ நம்ம அப்பா அம்மாவோ பணக்காராவில, இந்த கம்பெனி வச்சிருக்கவனோ இந்த விளம்பரத்திலயும் இந்த நடுவுல இருக்கிறவங்களும் தான் பணக்காரா ஆகுறாங்க. இதனாலதான் நம்ம நாட்டுல பணக்கார மட்டுமே பணக்காரரா இருக்காரு, ஏழை மட்டுமே ஏழையாவே இருக்கிறார். ஓகேவா? சோ இதை மாத்தும் போது நம்ம வசதி வாய்ப்பு வரும், நம்ம வாழ்க்கையை மாத்தக்கூடிய வாய்ப்பு இங்க வரும். இன்னொன்னு விஷயம் பாருங்க, இத்தனை பேர் கை மாறி வரும்போது இந்த பொருட்கள் கலப்படம் இருக்க வாய்ப்பு இருக்கா இல்லையா? இல்லைன்னு கண்டிப்பா சொல்ல முடியாது. ஏன்னா இத்தனை பேர் கை மாறும்போது ஏன் கலப்படம் இருக்காது? 100% கலப்படம் இருக்கும், வாய்ப்பு இல்லைங்க இருக்கும். ஏன்னா நம்ம இப்படி திரும்பும் போது இந்த பக்கம் எவன் என்ன பண்றான்னு தெரியாது. அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி கை நம்ம கண்ணுக்கே தெரியாம கை மாறி வரக்கூடிய பொருட்கள்ல எங்க வேணா கலப்படம் இருக்காது என்னங்க கேரண்டி? கண்டிப்பா ஆகும் இல்லையா? சோ இந்த மாதிரி ஒரு ட்ரெடிஷனல் மார்க்கெட்ல நம்ம பணத்தை இழந்து ஹெல்த் இழந்து நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த செலவுகளை வாங்க ட்ரெடிஷனல் மார்க்கெட்டை மாத்தி டைரக்ட் செல்லிங்களா பண்ணும்போது அந்த செலவுகளை 40 ரூபாய்க்கு தயாரிக்கப்பட்ட பொருள் இங்கேயும் 100 ரூபாய்க்கு தான் வருது. இங்க கிரீன் கலர்ல இருக்கு இல்லையா, இது உங்க வாழ்க்கையை முன்னேற்றக்கூடிய ஒரு பசுமையான ஒரு விஷயமா காட்டுறதுக்காக தான் கிரீன் கலர்ல காமிச்சிருக்கும். சோ இங்க இந்த 60% உங்க நமக்கே ரிட்டர்ன் கொடுக்குறாங்க. அது எப்படின்றதா இந்த டைரக்ட் செல்லிங் இந்த கம்பெனியை பத்தி நம்ம பார்க்க போறோம். சரிங்க, சூப்பர். நம்ம என்ன பண்ண, இந்த டைரக்ட் செல்லிங் சூப்பர்னு சொல்லிட்டீங்க, இது எந்த கம்பெனி வந்து சரியான கம்பெனின்னு எனக்கு தெரியணும், அப்பதான் நான் இதுல வந்து தேர்ந்தெடுத்து உள்ள பண்ண முடியும் இல்லையா? சோ அப்படி பார்க்கும்போது நாம சில பாயிண்ட்ஸ் வச்சிருக்கோம். உங்களுடைய வேலையை இன்னும் ஈஸியா பண்ணிட்டு உங்க நண்பர் எப்படி உங்க வாழ்க்கையை முன்னேற்றணும்னு நினைச்சாரோ அதே மாதிரி தான் நாங்களும் உங்க வாழ்க்கையை முன்னேற்றதுக்காக இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு சொல்றோம். இந்த கம்பெனி ஷுட் பி எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு எக்ஸ்பீரியன்ஸா இருக்கக்கூடிய இந்த மார்க்கெட்ல நேத்து முந்தா நேத்து வந்த ஒரு நேத்து பெஞ்ச மழையில இன்னைக்கு போய் முளைச்ச காலம்னா என்ன உடஞ்சு போயிடும், அந்த மாதிரி இருக்கக்கூடாது. ரொம்ப அப்படியே ஃபீல்ட்ல ஸ்டாண்ட் பை இருக்கக்கூடிய ஒரு கம்பெனியா இருக்கணும். அதை விட இந்த கம்பெனியுடைய சேல்ஸ் க்ரோத் அப்படியே படிக்கட்டு ஏறி போற மாதிரியோ லிப்ட்ல மேல மேல போயிட்டே இருக்கணும், அந்த மாதிரி போகிற மாதிரி தான் இருக்கணுமே தவிர
மரித்தவருடைய இசிஜி மாதிரியோ உயிரோடு இருக்கக்கூடியவருடைய இசிஜி மாதிரியோ ஒரே லைனாவோ ஏத்த இறக்கமாவோ இருக்கக்கூடாது. அப்படி இருந்தா என் வாழ்க்கையும் அப்படியேதான் இருக்கும். அது ஏத்தமாவே இருந்தா மட்டும்தான் அந்த கம்பெனியுடைய க்ரோத் எப்படி இருக்கும் அது மாதிரி என் வாழ்க்கையே மாறும் அப்படின்றதான் மறுக்க முடியாத ஒரு உண்மை. ஓகே, அப்படிப்பட்ட ஒரு க்ரோத் இருக்கக்கூடிய கம்பெனியா இருக்கணும். அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா இந்த கம்பெனில என்னோட இன்வெஸ்ட்மெண்ட் எதுவுமே இருக்கக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாம இருக்கும்போது தாங்க மடியில தனமும் இருக்காது பயமும் இருக்காது, நம்ம தைரியமா இந்த கான்செப்ட் பண்ணலாம். ஓகேவா? சோ அப்படிப்பட்ட ஒரு இண்டஸ்ட்ரி, அப்படிப்பட்ட ஒரு கம்பெனியா இருக்கணும், நாட் இண்டஸ்ட்ரி, கம்பெனி. ஓகே, ஏன்னா கிட்டத்தட்ட 700 கம்பெனிக்கு மேல நிறைய அப்படின்ற பேர்ல நிறைய கம்பெனிஸ் இருக்கு. அது கிடையாது, ஏன்னா இது வந்து ரொம்ப பழமையான ஒரு கம்பெனி, பழமையான ஒரு இண்டஸ்ட்ரி. ஓகே, இங்க எந்த ரிஸ்க்கும் இருக்கக்கூடாது, எந்த லாஸும் இருக்கக்கூடாது. முக்கியமான விஷயம் டார்கெட் இருக்கக்கூடாது. ஏன்னா எனக்கு ஆபீஸ்லதான் 1008 டார்கெட் கொடுத்து எனக்கு டார்ச்சர் ஆகுதுன்னு பண்ண முடியாம தான் நான் என்ன பண்றேன், ஏதாவது ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைக்குதான்னு தேடிக்கிட்டு இருக்கேன். இங்க எனக்கு டார்கெட் இருந்தா என்னால பண்ண முடியுமா? கண்டிப்பா பண்ண முடியும். அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா டைம் அண்ட் பிளேஸ் கன்வீனியன்ட். நான் இப்ப எப்படி வீட்டுல உட்காந்து அழகா இந்த கான்செப்டை பாத்துட்டு இருக்கணும், இதே மாதிரி ஆன்லைன்ல நான் வந்து இந்த பிசினஸ் பண்ணணும், இந்த ஜாபை ஈஸியா பண்ணி ஈஸியா சம்பாதிக்கணும், என்னுடைய நேரம் என்னுடைய டைமுக்கு தகுந்த மாதிரி பண்ணணும், ஆனா கரெக்டா அந்த நேரத்தின் டைம் கொடுக்க வேண்டிய நேரத்துல கொடுக்கணும். அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா ப்ராடக்ட்ஸ் வந்து ரொம்ப குவாலிட்டியா இருக்கணும். ரொம்ப ரொம்ப முக்கியம் என்ன தெரியுமா, இது எல்லாமே பக்காவா இருந்தா, இந்த ப்ராடக்ட்டும் இந்த கம்பெனியுடைய பிசினஸ் பிளானும் பக்காவா இருந்தா மட்டும்தான் நம்ம ஜெயிக்க முடியும். அப்படி எல்லாருமே ஜெயிச்ச ரொம்ப வருஷம் பழமையான ஒரு கம்பெனி தான் த வெஸ்டீஜ் மார்க்கெட்டிங் பிரைவேட் லிமிடெட். இந்த ஒரு மிகப்பெரிய ஒரு ஜாம்பவான் இந்தியன் டைரக்ட் செல்லிங் கம்பெனி இது. ஓகே, ஒருவேளை உங்களுக்கு இந்த கம்பெனியை பத்தி இதுக்கு முன்னாடி தெரிஞ்சிருக்கலாம். ஒன்ஸ் அகேன் இதை வந்து நீங்க இன்னொரு வாட்டி இது என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஏனால் எனக்கும் ஒருத்தர் 2014 இதை பத்தி சொன்னாரு, ஆனா சரியா சொல்லலை, நான் விட்டுட்டேன், வாய்ப்பு ஒரு வாட்டி இழந்துட்டேன். 7 வருஷம் என் வாழ்க்கையில வேஸ்ட் பண்ணிட்டு நான் ரீசெண்டா தான் இந்த வாய்ப்பை எடுத்து பயன்படுத்திட்டு இருக்கேன். இந்த வாய்ப்புல இருக்கக்கூடிய முனைப்பு என்னன்னு எனக்கு தெரியுது, என்ன பொட்டன்ஷியல்னு எனக்கு தெரியுது. அதனால நீங்க ஒரு ஃப்ரெண்டா நான் அட்வைஸ் பண்றேன், நீங்க கடைசி வரைக்கும் இதை பாருங்க. ஏன்னா ஒரு படத்துக்கு 3 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ண, இன்னொரு 1/2 hour இதுக்கு ஸ்பெண்ட் பண்ண மாட்டோமா? தெரியும், எனக்கு தெரியும், நீங்க எல்லாருமே ரொம்ப நல்லவங்க. ஏன்னா உங்க குடும்பத்தை முன்னேற்றணுன்ற ஒரு எண்ணத்தோட ஒரு உத்வேகத்தோட தான் நீங்க வந்து உட்காந்துருக்கீங்க. அதனால உங்க டைமை நீங்க ஸ்பெண்ட் பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியும். ஓ வாங்க பாக்கலாம், இந்த கம்பெனியுடைய ப்ரொஃபைல்ஸ் என்னன்றது பாக்கலாம். இந்த கம்பெனியுடைய மேனேஜ்மெண்ட் இவங்க தான் மிஸ்டர் கௌதம் பாலி அவர்கள், தீபக் சூத் அவர்கள் அண்ட் கன்வர்பீக் சிங் அவர்கள். இவங்க தான் இந்த கம்பெனியுடைய மிகப்பெரிய தூண். ஓகே, இவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா, டிரான்ஸ்ஃபார்மிங் ட்ரீம்ஸ் இன்டு ரியாலிட்டி. என்ன அப்படின்னா, உங்களுடைய கனவுகளை வாங்க நாங்க நிறைவேற்றுறோம், ரியாலிட்டி அதாவது நிஜத்துக்குள்ள கொண்டு வரோம். எப்படின்னா, உங்களுக்கு நீங்க பண்ணக்கூடிய செலவுலயே உங்க கனவுகளை நிறைவேற்றலாம். எப்படின்றத இங்க வாங்க பாக்கலாம். இந்த கம்பெனியோட ப்ரொஃபைல் அண்ட் அச்சீவ்மெண்ட் வேகமா பார்த்து அடுத்த பேஜ் கடந்து போலாம். இந்த கம்பெனி 2004 துவங்கப்பட்டது, இன்னைக்கு 2021 17 பொன்னான வருடங்களை கடந்து இந்த மாதம் ஜூன் 2ஆம் தேதி 17வது வருஷம் ஆண்டு விழாவை டிஜிட்டலா செலிப்ரேட் பண்ணி 18வது வருஷத்துல கடந்து, அப்ப எவ்வளவு ஸ்டாண்ட் பைல இருக்கக்கூடிய கம்பெனி, ஒண்ணுமே இல்லாம ஸ்டார்ட் பண்ண ஒரு கம்பெனி, ஒரு 6 பேரோட ஸ்டார்ட் பண்ண கம்பெனி, இன்னைக்கு கிட்டத்தட்ட 2.5 கோடி பேர் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் இதுல இருக்கிறாங்க, ஒரு ரொம்ப குறைந்த அளவு ப்ராடக்ட்ஸோட ஸ்டார்ட் பண்ண கம்பெனி, இன்னைக்கு நிறைய ப்ராடக்ட்ஸ் கிட்டத்தட்ட 350+ ப்ராடக்ட்ஸ் இருக்கு, அதுக்கப்புறம் 3500 மேற்பட்ட ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் ஸ்டோர்ஸ், 51 பிரான்ச் ஆபீசஸ் ஆல் ஓவர் டோட்டலா இந்த பிசினஸ்க்கு இந்த கம்பெனிக்கு இருக்கு. அதுக்கடுத்து இந்த கம்பெனி வந்து ஒரு மாசத்துக்கு 800,000 பேர் இந்த கம்பெனிக்குள்ள புதுசா வராங்க. யோசிச்சு பாருங்க மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 6,000 பேர் இதுல புதுசா வராங்க. இதெல்லாமே ஆவரேஜ் கால்குலேஷன். ஓகேவா? சோ இப்படி இருக்கும்போது இந்த 6,000 பேர்லயும் இந்த 800,000 பேர்லயும் நீங்க இல்லைன்னா உங்க வாழ்க்கை தான் மாத்த முடியாம ஜஸ்ட் லைக் தட் வாழ்க்கையா போகும். அதனால நீங்க தான் அதை யோசிக்கணும். கடந்து அடுத்து பார்க்கக்கூடிய விஷயங்களை நல்லா கவனிங்க. அதுக்கடுத்து இது ஒரு 100% ப்ரௌடா சொல்லக்கூடிய ஒரு இந்தியன் கம்பெனிங்க. இந்தியால இருக்கக்கூடிய ஒரு சுவதேசி கம்பெனி, இந்தியால ஆரம்பிச்ச கம்பெனி, இந்தியால தான் எல்லாமே இருக்கு இவங்களுக்கு. ஓகேவா? சோ இந்த கம்பெனி அசுர வளர்ச்சி அடைந்து ஃபாரின் கண்ட்ரீஸ்லயும் இருக்கு. எவ்வளவு பெருமையான விஷயம் இல்லையா? சோ பிரான்ச்சஸ் பாத்தீங்கன்னா யுஏஇனா அபுதாபி, துபாய், ஓகே, நேபாள், பஹ்ரைன், ஒமன் அண்ட் சவுதி அரேபியா, தாய்லாந்து, கானான்றது ஒரு சவுத் ஆப்பிரிக்கன் கம்பெனி, பங்களாதேஷ் அண்ட் பிலிப்பைன்ஸ் ஆல்சோ இவங்களுக்கு இருக்கு. இன்னும் 2025 50க்கு மேற்பட்ட கண்ட்ரீஸ்ல இவங்க விஸ்தரிக்கிறதுக்குண்டான பிளான்ஸ் ஆல்ரெடி இன் ஃபீல்ட். ஓகே, கொரோனாவாலதான் கொஞ்சம் ஸ்லோவா நடந்துட்டு இருக்கு, பட் நடந்துடும். அப்படிப்பட்ட டாப்ல இருக்கக்கூடிய கம்பெனி தான் இந்த வெஸ்டீஜ் மார்க்கெட்டிங் கம்பெனி. அதுக்கடுத்து இவங்களுக்கு எல்லா விதமான சர்டிபிகேட்ஸ், அங்கீகாரங்கள், எல்லா ரெகக்னேஷனும் இருக்கு. இவங்களுக்கு ஓன் மேனுபேக்சர் பிளான்ட் இருக்கு, இந்தியால தான் இருக்குங்க. அதுக்கடுத்து இவங்க எல்லாமே R&D சென்டர், ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் சென்டர், சயின்டிஸ்ட் ஸ்பெசிபிக்கா வச்சு, ஸ்பெஷல் சயின்டிஸ்ட வச்சு எல்லாமே இங்க ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் பண்ணி தான், ஒன்னு இந்தியால ஒன்னு ரஷ்யால இருக்கு, பண்ணிதான் இந்த இங்க தயாரிக்கக்கூடிய எல்லா பொருட்களும் மார்க்கெட்டுக்கு வருது நம்ம கிட்ட. இவங்க அச்சீவ்மெண்ட் பாத்தீங்கன்னா சிம்பிள்ங்க, இந்தியாலேயே இருக்கக்கூடிய எல்லா டைரக்ட் செல்லிங் கம்பெனிலையும் டாப் நம்பர் 1ல இருக்கக்கூடிய ஒரு இந்தியன் டைரக்ட் செல்லிங் கம்பெனி இந்த வெஸ்டீஜ் மார்க்கெட்டிங். யோசிச்சு பாருங்க, நம்ம ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கிறது நல்லதா, ஏதோ பிளேஸே இல்லாம 4வது, 3வது, 100 இல்ல கவுண்ட்ல இல்லாத ஒரு இடத்துல இருக்கக்கூடிய ஒரு கம்பெனிக்கு போறதுனாலதான் நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா உலக தரத்துல குளோபல் வைஸ்ல
முத 36, அதாவது முத 100 இடம் கூட சொல்ல மாட்டேன் நானு, ஒரு 50 இடத்துக்குள்ள 36வது இடத்துல இருக்கக்கூடிய ஒரே ஒரு இந்தியன் கம்பெனி இதுதான். நீங்க மீட்டிங் முடிஞ்ச அப்புறம் கூகுள்ல போய் செக் பண்ணி பாத்துக்கலாம், வேற எந்த இந்தியன் கம்பெனியும் இல்ல. சோ இத்தனை பேர் கூட குளோபல் வைஸ்ல போட்டி போடுற ஒரு ஸ்டாண்டர்ட்ல இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி தான் நம்ம பாத்துட்டு இருக்கக்கூடிய வெஸ்டீஜ் மார்க்கெட்டிங் பிரைவேட் லிமிடெட். அதுக்கப்புறம் இந்த கம்பெனில கிட்டத்தட்ட 5000க்கு மேற்பட்டவங்க கார் அச்சீவ் பண்ணிருக்காங்க, கிட்டத்தட்ட 250க்கு மேற்பட்டவங்க லக்ஸுரி கார் அச்சீவ் பண்ணிருக்காங்க. அது எப்படின்றது இப்ப நான் சொல்ல போறேன். 27 கிட்டத்தட்ட ஒரு 30 கண்ட்ரி ஃபாரின் ட்ரிப்ஸ் இருக்கும், ஒரு 27+ ஃபாரின் ட்ரிப்ஸ் இந்த கம்பெனி இதுவரைக்கும் இங்க இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் கூட்டிட்டு போயிருக்காங்க. கடந்த பேண்டமிக் இயர்ல 2729 கோடி டர்ன் ஓவர் கொடுத்த ஒரே கம்பெனி இந்த இந்த இந்தியன் கம்பெனி இந்த வெஸ்டேஜ் மார்க்கெட்டிங். நிறைய அவார்ட்ஸ் அண்ட் ரெகக்னேஷன்ஸ் இருக்கு. அப்புறம் அதுல சிலது உங்க கண்ணு முன்னாடி, இது எல்லாமே கூகுள்ல இருக்கும். HFDSA இது வந்து ஒரு இது முக்கியமா இருக்க ஃபுட் மேனுபேக்சர் பண்றவங்களுக்கு இது கண்டிப்பா இருக்கணும். அதுக்கு எல்லா விதமான விஷயமும் இங்க இருக்கு, அதனாலதான் எல்லா விதமான சர்டிபிகேட்ஸ். அப்புறம் GMP குட் மேனுபேக்சரிங் பிராக்டிஸ் அப்படின்ற சர்டிபிகேட்ஸ் இருக்கு. சர்டிபிகேட் ஆஃப் எக்ஸலன்சி ப்ரொடக்டிவிட்டி குவாலிட்டி இனோவேஷன் அண்ட் மேனேஜ்மெண்ட், அதனுடைய எல்லா அங்கீகாரமும் இவங்க கிட்ட இருக்கு. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா பெஸ்ட் சிஇஓவா இந்த கம்பெனியுடைய MD மிஸ்டர் கௌதம் பாலி அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க 2 வாட்டி. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா மோஸ்ட் அட்மைரிங் பிராண்ட்ஸ் அண்ட் லீடர்ஸ் கிரியேட் பண்ணக்கூடிய கம்பெனி, ஏசியாலேயே சூப்பர் நம்பர் 1 கம்பெனி இவங்க அவார்ட்ஸ் வாங்கியிருக்காங்க. அதுக்கடுத்து இவங்க 9000 ISO 9000 அண்ட் 2015 அவார்ட்ஸ் ரெகக்னேஷன் சர்டிபிகேட்ஸ் இருக்கு. GMP சர்டிபிகேட்ஸ், ISO 9001, 2008 சர்டிபிகேட்ஸ். ஹலால்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், ஏன்னா அரபு நாடு வளைகுடா நாடுகள்ல இந்த மாதிரி சர்டிபிகேட்ஸ் இல்லைன்னா கால் வைக்கவே முடியாது, தயவு செய்து கிளம்பிடு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட எல்லா கண்ட்ரிலயும் இது இருக்குன்னா எவ்வளவு ஒரு பர்ஃபெக்டா சிம்பிளுங்க. நம்ம இந்தியால எதை வேணா பண்ணலாம், இதான் ஒருவேளை தப்பா நினைச்சிட்டாலும் ஒண்ணு இதான் உண்மை. இந்தியால என்ன வேணா பண்ணலாம், பணம் கொடுத்து பண்ணிடுவாங்க, ஆனா ஃபாரின் கண்ட்ரில அப்படிலாம் பண்ண முடியாது, அடிச்சு துரத்திடுவாங்க. ஏன்னா அவங்க நாட்டுடைய மக்கள் மேல, அந்த நாட்டுடைய அரசாங்கத்துக்கு அந்த நாட்டுல இருக்க மக்கள் மேல அவங்களுக்கே அதிகப்படியான கன்சர்ன் இருக்கு, கரிசனம் இருக்கு. நம்ம நாட்டுல பலர் அப்படி இல்லை, ரொம்ப நிறைய பேர் உங்களை மாதிரி நல்லவங்க இருக்காங்க, ஆனா எல்லாருமே அப்படி இல்லை. அதனால பணம் கொடுத்து எதை வேணா இங்க பண்ணிடலாம், சோ அங்க தவறான எந்த விஷயம் பண்ண முடியாது. அப்ப எந்த மாதிரி ஒரு கம்பெனி பாருங்க, நிறைய ரெகக்னேஷன் சர்டிபிகேட் ஆஃப் இது வந்து கிரேட் பிளேஸ் டு ஒர்க் அப்படின்ற அவார்டு, அதுக்கப்புறம் குளோபல் HR எக்ஸலன்ஸ் அவார்ட் நிறைய இருக்கு கூகுள்ல நீங்க பாக்கலாம். இந்த கம்பெனியோட சேல்ஸ் க்ரோத் பாருங்க, 2004 தோங்கப்பட்டப்ப 5 கோடியில ஸ்டார்ட் பண்ணி அப்படியே படிப்படியா படிக்கப்படியா ஜம்ப் 89 கோடியில இருந்து 170 கோடினா எவ்வளவு 100 கோடி ஆச்சு, யோசிச்சு பாருங்க எவ்வளவு பெரிய வளர்ச்சி. அதுக்கடுத்து அப்படியே பாத்தீங்கன்னா போன வருடங்கள் அதாவது 2019 2020 2300 கோடி, இந்த பேண்டமிக் இயர்ல 2729 கோடி. ஆஸ் ஐ செட் பிஃபோர், ஓகே, இந்த மாதிரி ஒரு க்ரோத் இருக்கக்கூடிய கம்பெனி ஒரு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 79% க்ரோத் ஏதாவது ஒரு கம்பெனி கொடுத்தா நீங்க காட்டுங்க, கண்டிப்பா இருக்கவே இருக்காது ஃப்ரெண்ட்ஸ். நீங்க இதுதான் இந்த கம்பெனி மட்டும்தான் அந்த மாதிரி இருக்கு. எல்லாருமே அவங்கவுங்க கம்பெனியை பெருசா பேசிப்பாங்க சார், நீங்க என்ன புதுசா சொல்றீங்க, கரெக்ட் தான், ஆனா இந்த கம்பெனி அப்படி இல்லையே, எல்லா ரெக்கார்ட்ஸோட தானே பேசிட்டு இருக்கோம், ப்ரூஃபோட தானே பேசிட்டு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கடுத்து இவங்க இந்த ஓன் மேனுஃபேக்சர் யூனிட் இருக்கு இந்தியால பட்டி ஹிமாச்சல் பிரதேசத்துல இருக்கு, 75,000 ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து 100,000 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் 3 ஓன் மேனுஃபேக்சர் பிளான்ட் இருக்கு. ஏதோ கம்பெனி கிடையாது, சின்ன ஆபீஸ் கிடையாது, பிளான்ட்னா A to Z எல்லாமே அங்கே இருக்கும். இவங்க எல்லா விதமான சர்டிபிகேட்ஸ் இருக்கு, எல்லாமே நம்ம முதலே பார்த்துட்டோம். இவங்க முத 100 இடத்துக்குள்ள தொடர்ந்து 4 வருடம், இங்க 5th 2021 ஆட் பண்ணல, பழைய ஸ்லைடு அவ்வளவுதான், அதை நான் வாயில சொல்லிட்டு ஓகேவா. சோ மொத 100 இடத்துக்குள்ள இவங்க 4-5 வாட்டி இவங்க வந்துட்டாங்க, அதுக்குண்டான சர்டிபிகேட்ஸ். பெஸ்ட் நியூட்ராசிட்டிகல் கம்பெனி, நியூட்ராசிட்டிகல்னா என்ன தெரியுமா, நம்ம நோய் வர்றதுக்கு முன்னாடி தடுக்கக்கூடிய விஷயம். எப்படி வேப்பலை சாப்பிட்டா நல்லதுன்னு தாத்தா பாட்டி சொல்லி வளர்த்தாங்க இல்லையா, சோ அதே மாதிரி ஒரு நெல்லிக்காய், ஒரு கீரை சாப்பிடுங்க, ஒரு பழங்கள் சாப்பிடுங்கன்னா சொல்றாங்க இல்லையா, முருங்கைக்கீரை எவ்வளவு நல்லது, இந்த மாதிரி விஷயங்கள் தான் நியூட்ராசிட்டிகல் ஓகேங்களா. இதான் வந்து அதாவது நமக்கு நியூட்ராசிட்டிகல் முறையில இந்த மாதிரி விஷயங்களை ஃபுட்டா தராங்க, இதுதான் நியூட்ராசிட்டிகல். பார்மாசிட்டிகல்ன்றது மருத்துவம், நோய் வந்தப்புறம் சரி பண்ணலாமா வேணாவா குறைக்கலாமா தள்ளி போடலாமான்னு பாக்குறது, அந்த டாக்டருக்கு இதை பத்தி தெரியாது, ஏன்னா அவர் படிச்சது பார்மாசிட்டிகல், இஸ் நாட் ஸ்டடிட் இன் நியூட்ராசிட்டிகல் ஓகே. அடுத்தபடியா பாக்கலாம், இந்த கம்பெனியுடைய டைரக்டர்ஸ் வந்து நம்ம முன்னாள் பிரைம் மினிஸ்டர் பிரதம மந்திரி மிஸ்டர் மன்மோகன் சிங் அவர்கள் கிட்ட விருது வாங்கினாங்க. இந்த கம்பெனியோட ஹெட் ஆபீஸ் டெல்லியில இருக்கு, 100 கோடி ரூபாய் வேல்யூ, ஏதோ ஒரு பில்டிங் கிடையாது, இங்க பாருங்க கீழே பாருங்க வெஸ்டிஜின் இருக்கா, இது ஓன் பில்டிங், டெல்லியில போய் பார்த்தா இன்னும் இங்கேதான் இருக்கும், ஓன் பில்டிங் தான், ஒரு இந்தியன் கம்பெனி. என்ன பண்ணணுங்க, ஒண்ணும் இல்லைங்க, ஜஸ்ட் சேஞ்ச் யுவர் ஷாப், சேஞ்ச் யுவர் லைஃப். நான் முதல்லயே ஒரு ஸ்லைடு காமிச்சேன், நம்முடைய செலவுகள் எவ்வளவு போயிட்டு இருக்கு பாருங்கன்னு, இதை வருமானமா மாத்தக்கூடிய இண்டஸ்ட்ரி தான் இந்த டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரின்னு நான் சொன்னேன், உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். அதுதான் இங்க நான் நிரூபிச்சிருக்கேன், கம்பெனி நிரூபிச்சிருக்கேன். என்னன்னு பாத்தீங்கன்னா ஜஸ்ட் சேஞ்ச் யுவர் ஷாப், சேஞ்ச் யுவர் லைஃப். உங்க வீட்டுக்கு தேவையான பொருட்களை நீங்க கடையில போய் செலவா பண்ணிட்டு இருக்கீங்க இல்லையா, அதை கடையை மாத்தி இந்த வெஸ்டேஜ்ல வாங்கும் போது எல்லாமே ஓன் மேனுபேக்சர் பொருள், இது எல்லாமே குவாலிட்டியா இருக்கும். எப்படிங்க உங்களுக்கு மட்டும் குவாலிட்டியா இருக்கு நீங்க சொல்லுவோம், ஏன்னா இது வாய் வெளி விளம்பரம், நான் நல்லா இருந்தாதான் உங்ககிட்ட சொல்லுவேன், அவ்வளவுதான், இதான் விஷயம் வேற ஓகேவா. சோ இது ஒரு லைஃப் டைம் இன்கம் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். என்ன தெரியுமா லைஃப் டைம்னா எப்படி தெரியுமா, ஒருவேளை நான் இறந்துட்டேன்னா கூட தவறுதலா
என்னுடைய ஃபேமிலிக்கு எந்த இன்கம் வந்துட்டு இருக்கோ அந்த அந்த இன்கம் அப்படியே போகும், அந்த இன்கம் டீம் மூலயமா வளர வளர அது அதிகப்படியா போகும். இது கண்டிப்பா இந்த கம்பெனில நடந்திருக்கு. நான் எல்லாத்தையும் கான்செப்ட் சொல்லிட்டு பிளான சொல்லிட்டு அடுத்த ஸ்லைடு அதான் காட்டுவோம். நீங்க கண்டிப்பா நின்று ஃபுல்லா கடைசி வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஓகேவா, அடுத்த ஸ்லைடுக்கு போலாம். என்ன மாதிரி பொருட்கள்? ஒண்ணும் இல்லைங்க, சிம்பிள் எஃப்எம்சிஜி கேட்டகரி ப்ராடக்ட்ஸ், ஃபாஸ்ட் மூவிங் கன்சியூமர் குட்ஸ். அன்றாட வாழ்க்கையில கொரோனா இருந்தாலும், உலக பூகம்பம் வந்தாலும், என்னதான் பசிப்பட்டு வந்தாலும், பல்லு வளர்க்கறதோ குளிக்கிறதோ, சுனாமியே வந்தா கூட அவங்கவுங்க வீட்டுல அதெல்லாம் பண்ணிட்டுதான் இருந்தாங்க. அதாவது அதுல பாதிக்கப்பட்டவர்கள் பண்ணிருக்க மாட்டாங்க. சோ நான் அந்த மாதிரி சொல்ல, ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்றேன். சோ என்ன மாதிரி பேண்டமிக் வந்தாலும் எல்லாரும் இதை செய்வோம். பல்லு வளர்க்காம, குளிக்காம, சாப்பிடாம இருக்க மாட்டோம். தலைக்கு தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணாம, ஐ மீன் கோகோனட் குக்கிங் ஆயில் யூஸ் பண்ணாம, ஹேர் ஆயில் யூஸ் பண்ணாம, ஷாம்பு யூஸ் பண்ணாம, இதெல்லாம் கண்டிப்பா இருக்க மாட்டோம். இதுதான் ஃபாஸ்ட் மூவிங் கன்சியூமர் குட்ஸ். இந்த உலகம் இருக்க வரைக்கும் இதெல்லாம் தேவைப்படும். வாங்குவோம், அழிஞ்சு போயிடும், மறுபடியும் வாங்குவோம். இதெல்லாம் நம்ம வீட்டுல தயாரிப்போமா? இதுல ஏதாவது பொருட்கள் நீங்க யாராவது வீட்டுல தயாரிக்க முடியுமா? கண்டிப்பா இல்ல இல்லையா. கடையில தான் நீங்க செலவுகளா வாங்குறீங்க. எப்படி வாங்குறீங்க? 40 ரூபாய்க்கு தயாரிக்கப்பட்ட பொருளை நீங்க என்ன பண்றீங்க? 100 ரூபாய் கொடுத்து வாங்குறீங்க, 60% 60 ரூபாய் எக்ஸ்ட்ராவா கொடுக்குறோம். விளம்பரத்துக்கு தேவையில்லாம காசு போதும். இதுலயும் கலப்படம் உண்ண பொருள் தான் நம்ம வாங்குறோம். கலப்படம் இல்லாத பொருட்களை வாங்கல. இது ரொம்ப நம்ம ஞாபகம் வச்சுக்கூடிய பொருள். ஆனா இங்க வாங்கும் போது அந்த 60% நமக்கே ரிட்டர்ன் வரும். எப்படின்றதான் இப்ப பாக்க போறோம். எந்த மாதிரி கேட்டகரிஸ் பாத்தீங்கன்னா, இது ரைஸ் பிரான் ஆயில், அரிசி தவுட்டி எண்ணெய், அவ்வளவுதான். ரொம்ப பெரிய டெஃபினேஷன் எல்லாம் கிடையாது. அந்த காலத்துல நம்ம முன்னோர்கள் யூஸ் பண்ண ஒரு அரிசி தவுட்டி எண்ணெய் தான் இந்த ரைஸ் பிரான் ஆயில். இந்த அரிசி தவுட்டி எண்ணெய் யூஸ் பண்ணும்போது சுகர் லெவலை மெயின்டைன் பண்ணுது, கொலஸ்ட்ரால் இல்லாம, ஹார்ட் ப்ராப்ளம் இல்லாம, உடம்பு குறை, அது மாதிரி உடம்பு ஃபேட் அதிகமாயிட்டு குண்டாகாம உடம்பு மெயின்டைன் பண்ணுது, ஸ்கின்ன க்ளோவா வச்சுக்க உதவி செய்யுது. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா ரத்தத்துடைய அளவை சீரா வச்சுக்குது. அப்புறம் அஜீர்ண கோளாறுகள், வயிற்று கோளாறு, இந்த மாதிரி பிரச்சனை இதெல்லாம் சிலதுதான் சொன்னா நீங்க கூகுள்ல போய் செக் பண்ணி பாருங்க. டாக்டர்ஸ் எல்லாமே இதுதான் சஜஸ்ட் பண்றாங்க. வெளியே இருக்கக்கூடியது எல்லாமே, எல்லா ஆயிலுமே, ஓகே எதுவா வேணா இருக்கட்டும், வெளியே வாங்கக்கூடியது எல்லாமே மார்க்கெட் பண்றாங்களே டிவில, இது மேக்சிமம் எல்லா ஆயிலும் என்ன தெரியுமா? நம்ம க்ரூட் ஆயில் இருந்து ஃபில்டர் பண்ண ரீஃபைண்ட் அந்த மாதிரி ஆயில்னு சொல்றாங்க இல்லையா, அதுதான். இதெல்லாம் இல்லைன்னா சொல்லவே முடியாது. போய் பாத்தீங்கன்னா தெரியும். ஓகேங்களா, அருவம்னு ஒரு படம் வந்தது, அந்த படத்துல கொஞ்சம் சீன் தான் இதை காட்டுவாங்க, போய் பாருங்க தெரியும். ஸோ இந்த மாதிரி பொருட்கள், அதே மாதிரி டீ காஃபி, ஒரிஜினல் டீ காஃபி, வெளியே இருக்கக்கூடியதெல்லாம் நிறைய உடம்புக்கு தேவையில்லாத விஷயங்கள், கொஃபின் அண்ட் சிக்ரி இதெல்லாம் போடுறாங்க. இதெல்லாம் உடம்புல இருக்கக்கூடாதுங்க, நிறைய பிரச்சனை வரும், கேன்சர்லாம் கூட வரும். இதெல்லாம் வெளியே இருக்கு, ஏன் தெரியுமா? வா வா பேஷ் பேஷ் ரொம்ப நல்லா இருக்கு இப்படின்னு நம்ம வாயை திறந்து சொல்லணும்னா இதெல்லாம் ஆட் பண்ணணும். எப்படி ஃபாஸ்ட் ஃபுட்ல டேஸ்ட் நல்லா இருக்கு, அங்க என்ன போடுறான்? அஜினமோட்டா போடுறான். அஜினமோட்டா போட்டா ஆண்களுக்கு ஆண்மை குறைவு ஏற்படும், இது எல்லாருக்குமே தெரியும். இருந்தாலும் போய் சாப்பிடுறோம், நிறைய பேர் தெரிஞ்சு சாப்பிடாம மட்டும். அந்த மாதிரி டேஸ்ட் நல்லா இருக்கணும்னா இந்த மாதிரி உடம்புக்கு கெடுதியான விஷயத்த ஆட் பண்ணா மட்டும் தான் நடக்கும். ஓகே, இங்க அந்த மாதிரி கிடையாது. ஒரிஜினல் காஃபியோட டேஸ்ட் இங்க பாப்பீங்க. அதே மாதிரிதான் டீ, ஒரிஜினல் அசாம் டீ, அந்த மாதிரி பிரேக்ஃபாஸ்ட் சிரல், ஹெல்த்தி சாக்லேட்ஸ் அண்ட் ஃப்ரெஷ் அப் ட்ரிங்க்ஸ், ஸ்பெஷல் காஃபி, இது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். உள்ள வந்தப்புறம் உங்களுக்கு எல்லாமே ஃப்ரீயா சொல்லி கொடுக்குறோம். இப்ப எப்படி உங்களுக்கு ஃப்ரீயா இதை காட்டி இந்த ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்கோம், அதே மாதிரி ஹேவஸ் அப்படின்றதுல வீட்டு கிளீன் பண்ணக்கூடியதுங்க, பாத்திரம் கழுவுதுல இருந்து ஃப்ளோர் கிளீனர், டாய்லெட் கிளீனர், ஆஃபீஸ் டோர்ஸ் கிளீன் பண்ணக்கூடிய அந்த ஸ்ப்ரே, அதுக்கப்புறம் துணி துவைக்கக்கூடிய பவுடர், லிக்யூடர், வாஷிங் மிஷின் யூஸ் பண்றது, எல்லாமே பர்ஃபெக்டா. வெளியே இருக்கிறதுல நிறைய கெமிக்கல்ஸ் எல்லாம் இருக்கு, நிறைய விஷயங்கள் இருக்கு. இது எல்லாமே நீங்க உள்ள வந்தப்பறம் உங்களுக்கு ட்ரைனிங்ல நாங்க ஃப்ரீயா சொல்லி கொடுப்போம். இதெல்லாம் இங்க இல்ல, 100% நிரூபிக்கப்பட்ட உண்மையான விஷயம், அங்கீகரிக்கப்பட்ட விஷயம். சோ இதுதான் இங்க கிடைக்குது. இதெல்லாமே நம்ம வெளியே செலவாதாங்க பண்ணிட்டு இருக்கோம், இங்க இதை வரவா மாத்த போது. இதுதான் உங்ககிட்ட நான் பேசிட்டு இருக்கேன், கடையை மாத்தி பொருள் வாங்குங்கன்னா சொல்லிட்டு இருக்கேன், வேற ஒண்ணும் இல்ல. ஒரு அண்ணாச்சி கடையில வாங்கிட்டு இருந்தீங்க, அங்க எந்த லாபமும் இல்ல, இங்க லாபம் இருக்கு, அது எப்படின்றத உங்களுக்கு சொல்ல போறேன். அதே மாதிரி டூத் பேஸ்ட், பேஸ்ட்ல உப்பு இருக்கா, சக்கரை இருக்கா, காரம் இருக்கா, அப்புறம் வந்து இந்த பேஸ்ட்ல பல்லு வளர்க்கணும் அப்படியே மரத்தையே உடைக்கல கூட ஒரு சின்ன குழந்தைக்கு சக்தி வருமா? இதெல்லாம் நான் பேசலங்க, விளம்பரத்துல பேசுறதுதான் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன். ஓகேங்களா, இதெல்லாம் நம்புற மாதிரி இருக்கா? இதெல்லாம் நம்பிதான் நம்ம அந்த பொருட்களை வாங்கிட்டு இருக்கோம். அதனால அவங்க மெர்சடிஸ் பென்ஸ், ரோல்ஸ் ராய்ஸ், சேட்டர்ட் ஃபிளைட்டு, பங்களா வீட்டுல அவங்க இருக்காங்க. நீங்களும் நானும் என்ன பண்றோம்? நார்மலான லைஃப் தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். 15,000 ரூபாய் சேலரி வாங்கி 15,500 ரூபாய் செலவு பண்ணிட்டு இருக்கோம். ஓகேவா, சோ இந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை நமக்கு மாறணும்னா டைரக்ட் செல்லிங்னா அதுக்கு ஒரே வழி, ஏன்னா இங்க இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாம நீங்க வாழ்க்கையை சம்பாதிச்சு வாழ்க்கையை பெரிய லெவல்ல பண்ணலாம். பண்ணவங்களுடைய சாதனை லிஸ்ட் உங்களுக்கு நான் காட்ட போறேன். நம்மளுடைய மரணத்துக்கு அப்புறம் வருமானம் எங்கெங்க வரும்? வெஸ்டேஜ்ல வரும். வேற எங்க வரும்னு எனக்கு தெரியாது, தெரியாதுன்றதை விட வேற எங்கேயும் வராது, வெஸ்டேஜ்ல வரும். ஓகேவா, அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா பர்சனல் கேர், சோப்புல இருந்து, பர்ஃபியூம்ல இருந்து, தலைக்கு போடக்கூடிய ஹேர் ஆயில் இருந்து, நம்ம ஹேண்டுக்கு யூஸ் பண்ணக்கூடிய அந்த ஜெல்லு, அப்புறம் ஹேண்ட் வாஷ் பண்ணக்கூடிய லோஷன், எல்லாமே பர்சனல் கேர். நியூட்ராசிட்டிக்கல் ஃபுட்டுன்னு சொன்னோம் இல்லையா, ஹெல்த் கேர், ஹெல்த் கேர்ல வந்து நியூட்ராசிட்டிகள் எல்லாமே ஆனது. இது வந்து இம்யூனிட்டி பூஸ்ட், அப்புறம் போன் அண்ட் ஜாயிண்ட், அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா நம்ம புத்துணர்ச்சியா வச்சுக்கிறதுக்கு எல்லாமே உணவே மருந்து. எப்படி ஆப்பிள் சாப்பிட்டா நல்லதோ அதே மாதிரிதான் இது சாப்பிட்டா. ஆப்பிள் சாப்பிட்றதுக்கு டாக்டர் கிட்ட கேட்க வேண்டாம் இல்லையா, அதே மாதிரிதான் இது. மாத்திரை வடிவத்துலதான் கொடுப்பாங்க. டெய்லி ஒரு வேப்ப உருண்டை வாயில போட சொன்னா கண்டிப்பா நான் போட மாட்டேன். ஆனா நீம் அப்படின்னு ஒரு கேப்சூல் வடிவத்துல
அதுல கசப்பே இல்லாம கொடுக்கும்போது கண்டிப்பா நான் போடுவேன் இல்லையா, அவ்வளவுதான். ஓகே, சுகரை கண்ட்ரோல் பண்ணக்கூடியது. அதுக்கடுத்து நமக்கு வீசிங் ப்ராப்ளம், ரெஸ்போக்கே இந்த மாதிரி மூச்சு திணறல் இந்த மாதிரி ப்ராப்ளம், அதுக்கடுத்து லேடிஸ் ப்ராப்ளம் நிறைய இருக்கு, அது எல்லாத்துக்குமே ரெமெடி இருக்கு. உடம்ப ஃபிட்டா வச்சுக்கிறதுக்கு, அப்புறம் ஹார்ட் ப்ராப்ளத்துக்கு, எல்லா விதமான உடம்பு மனிதர்களுக்கு தேவையான எல்லா விஷயம் உணவுலயே மருந்து கிடைக்குதுங்க. இது நமக்கு மறைச்சிட்டு மருத்துவத்தை கொண்டு வந்து வச்சுட்டாங்க. மருத்துவத்துக்கும் எஜுகேஷனுக்கும் எவ்வளவு செலவு பண்றோம், அதெல்லாம் மிச்சமாவதுன்னா எவ்வளவு நல்லது இல்ல. அதுக்கடுத்து ரொம்ப முக்கியமான விஷயத்தை பத்தி சிம்பிளா ஒரு விஷயத்த சொல்றேன், இது சானிட்டரி நாப்கின். இப்ப நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய தாய்மார்கள் வெளியே வாங்கி யூஸ் பண்றது 100% காட்டன் கிடையாது, அதனால கர்ப்பப்பைக்கும் ப்ராப்ளம், கேன்சர், இந்த மாதிரி நிறைய புத்துநோய்கள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வருது. இது உண்மைங்க, இது 100% காட்டன். இதை யூஸ் பண்ணும் போது உடம்புக்கு எந்த பிரச்சனையும் வராது, ஹெல்த்தியா இருப்பாங்க. அது எவ்வளவு ரொம்ப முக்கியம், நம்ம வீட்டுல இருக்கவங்க நல்லா இருந்தா தானே நம்மளும் நல்லா இருப்போம், நம்ம நாடும் நல்லா இருக்கும் இல்லையா. சோ அவங்க இதை யூஸ் பண்ணும்போது எவ்வளவு நல்லதுன்றதை யோசிச்சு பாருங்க. அதுக்கப்புறம் கலர் காஸ்மெட்டிக், இதுல எந்த வித கெமிக்கல்ஸும் இருக்காது, ஸ்கின்னுக்கு எந்த ப்ராப்ளமும் வராது. இது எல்லாமே நம்ம வெளியே வாங்கிட்டு இருக்கோம். ஏன் இவங்க கிட்ட வராது அப்படின்னா, ஏன்னா இது ப்ராடக்ட் குவாலிட்டியா இருந்தா மட்டும்தான் நல்லபடியா இதை சேல்ஸ் ஆகும். இல்லைன்னா நல்லா இருந்தா தான் நான் வாங்குவேன், நீங்க வாங்குவீங்க, இல்லைன்னா யாருமே வாங்க மாட்டாங்க. அதனாலதான், ஏன்னா நல்லா இல்லாத பொருளை விளம்பரம் காமிச்சா வித்துடலாங்க. சொன்னா இல்லையா, உப்பு இருக்கு, கரெக்ட், பல்லு வழக்குனா மரத்தை ஆட்டுறதுக்கு என்னென்ன சக்தி வரும், இதெல்லாம் போய் விளம்பரத்துல இல்லையா. ஆனா இங்க நல்லா இருந்தா மட்டும்தான், இங்க வாய் பேசுறதை விட ப்ராடக்ட் பேசினா தான் இங்க வேலை நடக்கும். அதனால எல்லாமே குவாலிட்டி டாப் மோஸ்ட். உடம்புக்கு கெடுதல் விளைவிக்க கூடாத விஷயங்கள் என்னவோ அது அதைதான் சயின்டிஸ்ட் மூலயமா கண்டுபிடிச்சி இங்க வந்து புது கண்டுபிடிப்பு இல்ல, ஆல்ரெடி கவர்மெண்ட் சைட்ல இருந்து கொடுத்துக்கக்கூடிய அந்த ரெகக்னேஷன் தான், அது மூலயமா தான் இங்க தயாரிக்கப்படுது. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா ஸ்கின் ஃபார்முலா 9, ஸ்கின் டாக்டர்னே சொல்லலாம். நிறைய பிம்பிள், அதுக்கப்புறம் பிளாக் டர்ன், பிக்மெண்டேஷன், வாட் எவர் மேபி எதுவா இருந்தாலும் இங்க இருக்கக்கூடிய அந்த ஸ்கின் ஃபார்முலா 9ல 100% கியூர் ஆகும். நாங்க கியூர் பண்ணிக்கிட்டதால தான் பேசிட்டு இருக்கோம். அதுக்கடுத்து ட்ரூமேன் கேட்டகரி, ஆண்களுக்கு தேவையான பொருட்கள், வாட் இஸ் இட், ஷேவிங் ஜெல்லா இருக்கட்டும், பர்ஃபியூமா இருக்கட்டும், சோப்பா இருக்கட்டும், என்ன வேணாம். அப்புறம் விவசாயம் ரொம்ப முக்கியம், நம்ம நாட்டுடைய முதுகெலும்பு என்னது, விவசாயம். இந்த முதுகெலும்பை நம்ம ரசாயன உரங்களை போட்டு வளைச்சி உடைச்சிட்டா நம்ம குழந்தைங்க என்ன பண்ணுவாங்க, நம்ம தலைமுறை பின்னாடி வரக்கூடிய தலைமுறை எதை சாப்பிடுவாங்க, ரசாயன மண்ணில் வளையக்கூடிய ரசாயன உணவுகளை சாப்பிட்டா அவங்க என்ன ஆவாங்க, அந்த அக்கறை நமக்கு இருக்க வேண்டாமா. இங்க அதுபடியா தான் இயற்கை விவசாய முறையில கிட்டத்தட்ட 86% மேல இயற்கை விவசாய முறையில இங்க உரங்கள் கொடுது. இது மண்ணுடைய தன்மையை மீட்டெடுக்குது, மண் அதாவது ரசாயனத்துல போட்டு மண் கெட்டு போயிருக்கு அந்த தன்மையை மீட்டெடுக்கு. மண்ணில் வந்து சில பாக்டீரியா இருக்க, நுண்ணுயிர்கள், மண்புழுக்கள் இதெல்லாம் இருந்தா தான் பயிர் நல்லபடியா விளைவிக்கிறதுக்கு அந்த அந்த அதுதான் உதவி செய்யுது. எப்படி பாலை தயிரா மாத்தத்துக்கு ஒரு பாக்டீரியா வேணுமோ, அரைச்சின்னு வந்த இட்லி மாவை புளிக்க வைக்கிறதுக்கு ஒரு நல்ல பாக்டீரியா வேணுமோ, இதெல்லாம் நீங்க 6th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ்லயே படிச்சிருப்பீங்க. ஓகே, அது மாதிரிதான் இந்த மண்புழுவும் நுண்ணுயிரி பாக்டீரியாக்கும் மண்ணில் இருந்தால்தான் பயிர் நல்லபடியா வளருது. இதெல்லாம் யூரியா, பொட்டாசியம், இந்த மாதிரி வாட் இஸ் இட்ஸ் என்னென்னமோ இருக்கு இல்லையா, எல்லா ரசாயனங்கள் இதை போட்டு அதெல்லாம் செத்து போயிடுங்க. அப்புறம் எப்படி மண்ணு விளையும், நல்லா விளைவிக்கும், அப்படியே சூடாய் விளைவிச்சல் குறைஞ்சு போயிடும். இங்க விளைச்சல் அதிகமா கிடைக்கும், மகசூல் அதிகமா கிடைக்கும், மண் தன்மை மீட்டெடுக்கும், ஈரப்பதத்தை வச்சுக்கும், குறைவான தண்ணி வச்சுக்கிட்டு நம்ம விவசாயம் நல்லா பண்ணலாம். நிறைய விஷயங்கள் உள்ள இருக்கு, நீங்க வந்த அப்புறம் உங்களுக்கு கண்டிப்பா. அதை விட முக்கியமான விஷயம், இயற்கை விவசாய முறையில நல்ல கெமிக்கல் இல்லாத ஒரு உணவுப் பொருட்களை தரக்கூடிய ஒரு நல்ல சமாதானம் நமக்கு கிடைக்கும். இது எல்லாமே பாருங்க, டோட்டல் ப்ராடக்ட்ஸ் இது எல்லாமே தான் இப்ப நான் பேசினது. இது எல்லாமே நம்ம வெளியே செலவா பண்ணிக்கிட்டு இருக்கோம். வாங்க வெஸ்டிஜ்ல கடையை மாத்தி இந்த ரெண்டு ஆப் நீங்க யூஸ் பண்ணி ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணிக்கலாம். இந்த எப்படி நீங்க பர்ச்சேஸ் பண்ண போறீங்க, என்னென்ன பிசினஸ் பண்ணணும், எப்படி நம்ம பண்ணா வருமானம் வரப்போகுது, எல்லாமே ஆன்லைன்ல பார்த்துக்கலாம். இந்த ரெண்டு ஆப் தான், மொபைல்ல நிறைய ஆப் இருக்கு, ஏதாவது ஆப் நமக்கு காசு கொடுக்குதா, வெஸ்டிஜோட ஆப் கொடுக்கும். வாங்க இது நீங்க ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணலாம். சேஞ்ச் யுவர் ஷாப், சேஞ்ச் யுவர் லைஃப் ஸ்டைல் சொன்னோம் இல்லையா. தேவையான பொருட்களை நீங்க ஆன்லைன்ல வாங்கும் போது உங்க வீட்டுக்கு ஹோம் டெலிவரி கொடுக்குறாங்க. அதுக்கடுத்து இதுதான் வந்து வெளியே ட்ரெடிஷனல் மார்க்கெட்ல நம்ம செலவா பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு பொருள். 40 ரூபாய்க்கு தயாரிக்கப்பட்ட கலப்படம் மிகுந்த பொருள்ல 100 ரூபாய்க்கு நம்ம தெரியாம வாங்கிடுறோம் இல்லையா. இப்ப தெரிஞ்சுக்கிட்டா வாங்க மாட்டோம் இனிமே இல்லையா. சோ இங்க வாங்கும் போது இதை நமக்கு வருமானமா கொடுக்குறாங்க. இது எல்லாம் நம்ம மாமா மச்சாவுடைய கம்பெனி கிடையாது, டிவியில விளம்பரமா நம்ம தலையில புகுத்தப்பட்ட ஒரு கார்பரேட்டருடைய ஒரு சூழ்ச்சி. இங்க டைரக்ட் செல்லிங், இந்தியன் டைரக்ட் செல்லிங் கம்பெனி, இந்த இந்தியன் டைரக்ட் செல்லிங் கம்பெனியில வாங்கக்கூடிய ஒரு ரூபாவும் நம்ம இந்தியாவுக்கு கவர்மெண்ட்டுக்கு டாக்ஸ் ஆ போகுது. நம்ம மூலயமா ஒரு நம்ம நாட்டுக்குடைய முன்னேற்றத்திற்கு ஒரு குண்டூசி அளவு நீங்க நான் வந்து அதுக்கு உபயோகரமா இருக்கிறேன்னா அதை விட பெருமையான விஷயம் தான் இருக்குமா. இந்த பெருமை உங்களை வந்து சேரணும்னா இந்தியன் டைரக்ட் செல்லிங் கம்பெனியா இருக்கக்கூடிய இந்த வெஸ்டிஜ் டைரக்ட் செல்லிங் கம்பெனில நீங்க கடையை மாத்தி பொருளை வாங்கணும். உங்க வாழ்க்கையை மாத்த போற விஷயத்த இப்ப காட்ட போறேன். ஒரு கன்சியூமரா இருந்தா என்ன, ஒரு பிசினஸா பண்ணும்போது என்னன்னு அடுத்த 10 நிமிஷம் காட்டி நம்ம முடிக்க போறோம். இங்க பாருங்க, இதெல்லாம் நம்ம வீட்டுக்கு தேவையானதை மாதம் மாதம் கண்டிப்பா செலவா வாங்கிட்டு இருக்கோம். அதுல 1 ரூபாய் வரவு கிடையாது. உங்க தாத்தா பாட்டா
பாட்டன் அவங்க பின்னாடி இருந்து முன்னாடி இருந்தவங்க பின்னாடி வரப்போறவங்க எல்லாமே வெளியே செலவாதான் பண்ண போறாங்க, பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. இங்க பண்ணும்போது வரவா வரும் எப்படின்னா, இத வந்து கலப்படம் மிகுந்த பொருளை 2760 ரூபாய்க்கு ஒரு மாசத்துக்கு ஒரு அப்ராக்சிமேட் கால்குலேட்டர் இவ்வளவு வருது. வெஸ்டீஜ்ல வாங்கும் போது எம்ஆர்பி 3894, ஓகேங்களா. என்னங்க அதிகமா இருக்குன்னா, ஏன்னா ஒரு லாபம் எப்படி வருதுன்ற நம்ம சொல்லணும்ல. ஏன்னா இங்க கலப்படம் மிகுந்த பொருளை ஃபர்ஸ்ட் குவாலிட்டி கிடையாது, குவாலிட்டியே கிடையாது, ஏதோ ஒரு பொருளை 40 ரூபாய்க்கு தயாரிக்கப்பட்டது 100 ரூபாய்க்கு வாங்கும் போது எந்த லாபமும் இல்லை. இங்க என்ன லாபம்ன்றதை காட்டணும்னா ஃபுல் டீட்டெயிலோட சொல்லணும், எதுவுமே மறைக்க கூடாது, ஃபுல்லா டீட்டெயிலா சொல்லலாம் தான் உங்களுக்கு உண்மையா எல்லாமே காட்டுறோம். நீங்க எம்ஆர்பிலேயே 10-20% டிஸ்கவுண்ட், புரியலையா? 1200 ரூபா ப்ராடக்ட்ட 1000 ரூபாய்க்கு வாங்குறீங்க, 40 ரூபா ப்ராடக்ட்டை 100 ரூபாய்க்கு வாங்கும்போது 60 ரூபா நமக்கே தெரியாம நம்ம கிட்ட திருடுறது நல்லதா? 1200 ரூபா ப்ராடக்ட்ட 1000 ரூபாய்க்கு நமக்கு உள்ள வந்த உடனே நம்ம கொடுத்துட்டு 200 ரூபா நம்ம பாக்கெட்ல ரிட்டர்ன் கொடுக்குறாங்களே, இது நல்லதா? யோசிச்சு பாருங்க. கரெக்ட், ரெண்டாவது சொன்னதுதானே நல்லது, ஹேட்ஸ் ஆஃப் டு யூ. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா, இது ஃபர்ஸ்ட் குவாலிட்டி ப்ராடக்ட், ஓகேவா? யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும் நான் சொல்றதை விட. அதுக்கடுத்து கேஷ்பேக் அப்படின்ற முறையில, யாராவது கடையில நீங்க வாங்கும்போது கேஷ்பேக் தராங்களா? மாசம் மாசம் தராங்களா? அதுதான் முக்கியம். என்னைக்கோ ஒரு நாள் 1 ரூபாய் கேஷ்பேக் கொடுக்குறது பெருசு இல்ல, லைஃப் லாங், ஓகே, லைஃப் லாங் கேஷ்பேக் இங்க கிடைக்கும், 5-11%. அது ஒரு 8% கிடைப்பனா 150 ரூபாய் குறையதான். ஃப்ரீ ப்ராடக்ட்ஸ், இது ரொம்ப புதுசா இருக்கும், வெளியே எங்கேயுமே ஃப்ரீ ப்ராடக்ட் கொடுக்க மாட்டான். இங்க நீங்க வாங்கக்கூடிய ஒவ்வொரு 10% ப்ராடக்ட்ஸ் உங்களுக்கு ஒவ்வொரு பர்ச்சேஸ்லயும் உங்களுக்கு ஃப்ரீயா கிடைக்கும். அப்படி ஒரு 300 ரூபா போனா 2058 இப்ப லாபமா தெரியுதா? சூப்பர். இந்த லாபத்தை விட இன்னும் அதிகமான லாபம் இந்த 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 செலவை நீங்க வெஸ்டீஜ்ல பண்ணும் போது உங்களுக்கு வருமானம் வரும் பாக்குறாங்க. பாருங்க, இதே அங்க இங்க காமிச்சோம் இல்லையா, இதே தான் நீங்க என்ன பண்ண போறீங்க, வெஸ்டீஜ்ல வாங்க போறீங்க. தொடர்ந்து 4 மாசத்துக்கு ஒரு 100 PV சொல்லுவாங்க, இது எல்லாமே அந்த அமௌண்ட்டுக்கு வந்துடும். தொடர்ந்து 4 மாசத்துக்கு பிவினா பாயிண்ட் வேல்யூ, அதை பத்தி உள்ள வந்தப்பறம் ஃப்ரீயா உங்களுக்கு நாங்க சொல்லித்தரோம். தொடர்ந்து 1 மாசம், 2 மாசம், 3 மாசம், 4 மாசம் தொடர்ந்து வாங்கும் போது 5வது மாசம் 2500 ரூபாய் ஃப்ரீ ப்ராடக்ட் வவுச்சர் கொடுத்தாங்க. சூப்பர், போங்க. எவ்வளவு ஒரு பெரிய ஒரு ஆஃபர்னு யோசிச்சு பாருங்க. எங்கேயாவது இந்த மாதிரி கொடுக்குறாங்கன்னா சொல்லுங்க, உடனே நான் எழுந்து ஓடி வரேன், எந்த ஊரா இருந்தாலும் வரேன். கிடைக்காது, உண்மை அதுதான். டோட்டல் ப்ராஃபிட் 4500 ரூபாய் 5வது மாசம் எப்படியா வாங்க காட்டுறேன். 100 PV நீங்க வாங்கும் போது உங்களுக்கு 3200 ரூபாய் அப்ராக்சிமேட்லி வரும். இதுக்கு 10% ரீட்டைல் ப்ராஃபிட் முதல்ல உங்களுக்கு லாபமா வந்துட்டு பாக்கெட்ல வச்சுட்டு போயிடுறீங்க. அதுக்கடுத்து 10% ப்ராடக்ட் ஃப்ரீயா கிடைக்குது, 250 ரூபாய்ல 320 ரூபாய் வேல்யூல ப்ராடக்ட் எவ்ரி மந்த் யூஆர் கெட்டிங் ஃப்ரீ. அதுபடி கணக்கு போட்டு பார்த்தா அதுல எவ்வளவு லாபம். அதுக்கடுத்து கேஷ்பேக் ஆஃப் 5-11%, 100 ரூபாயிலிருந்து 324 ரூபாய்க்கு மாசம் மாசம் உங்க பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வரும். இந்த மாதிரி ஏதாவது ஒரு கடை கிடைக்குதா, ஏதாவது ஒரு கம்பெனி கொடுக்குறான்னா இங்க கொடுக்குறாங்க வெஸ்டீஜ்ல, அப்படிதான் வாழ்க்கை தரம் மாறும். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா 5வது மாசம் 2500 ரூபாய் வேல்யூல ப்ராடக்ட் ஃப்ரீ. இது எல்லாமே ஆவரேஜா கணக்கு பண்ணா 4500 ரூபாய் லாபம். இப்ப சூப்பரான லாபமா? ஒரு கன்சியூமரா இருந்தாவே இந்த மாதிரி ஒரு லாபமா வெளியே கிடைக்குதா? இல்ல, இங்க கிடைக்குது ஃப்ரெண்ட்ஸ். வாங்க, இது புடிச்சு போச்சு சார், நான் என்ன பண்ணணும்? இது புடிச்சு போச்சு, நான் வெஸ்டீஜ்ல டிஸ்ட்ரிபியூட்டரா ஜாயின் பண்ண போறீங்க. உங்களுடைய டீடைல்ஸ், இங்க இருக்கக்கூடிய டீடைல்ஸ் எல்லாம் கொடுத்தேன். என்ன டவுட் இருந்தாலும் உங்களை யார் இந்த லிங்க் கொடுத்தாங்களோ அவங்க கிட்ட கேளுங்க, அவங்க சொல்லுவாங்க. இந்த டீடைல்ஸ் கொடுத்து ஐடியா ஃப்ரீயா ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்க போறீங்க. ரெனுவல் சார்ஜ் கிடையாது, ஜாயினிங் ஃபீஸ் கிடையாது, 10 வருஷத்துக்கு அப்புறம் ரெனுவல் பண்ண போறது கிடையாது, ஃபுல்லா ஃப்ரீ தான். உள்ள வந்ததுக்கு அப்புறம் நீங்க உங்களுடைய பேங்க் டீடைல், பாஸ்புக், இதெல்லாமே வந்து நீங்களே ஆட் பண்ணிக்கலாம். ஆன்லைன்ல பண்ண போறீங்க, எங்கேயும் போய் அலைய வேண்டாம். ஈஸியா உங்களுக்கு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் லீடர்ஸ் உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க. ஏன்னா இந்த பணம் நமக்கு பேங்க்குக்கு வரணும்ல, இந்த பணத்தை நமக்கு மாசம் மாசம் கேஷ்பேக்க தராங்கல்ல, அதுக்குதான் பேங்க் அக்கௌண்ட். இந்த பிசினஸ்ல மினிமம் 30 ரூபாயில இருந்து மேக்சிமம் 1,68,00,000 வரைக்கும் இன்கம். எஸ், உங்க காது கேட்ட விஷயம் கரெக்டு தான், நான் சொன்ன விஷயமும் கரெக்டு தான். 1,68,00,000 ரூபாய் தான், வாய் தவறி சொல்லல. அந்த ப்ரூஃபும் உங்களுக்கு காட்ட போறேன் அடுத்த 2-3 ஸ்லைட்ஸ்ல, வெயிட் பண்ணுங்க. சோ இது எல்லாமே பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வருங்க. இதை நம்ம பிசினஸா எடுத்து பண்ணும்போது இன்னும் அதிகப்படியான இந்த மாதிரி கோடி கணக்குல லட்சக்கணக்குல இன்கம் எடுக்கலாம். நிரூபிக்கப்பட்ட விஷயத்த பேசிட்டு இருக்கோம், வாய் வார்த்தை கிடையாது, பிசினஸ் பிளான்ஸ் அப்படிதான் இருக்கு. அதுக்கடுத்து நீங்க உள்ள வந்துட்டு உங்க ஐடியா ஃப்ரீயா ஆக்டிவேட் பண்றதுக்கு வெறும் 1000 ரூபாய்க்கு வாங்கினா போதும். ஆனா நீங்க எனக்கு தெரிஞ்சு நீங்க அதை யூஸ் பண்ண மாட்டீங்க. இந்த ப்ராடக்ட் இதுலயே எனக்கு இவ்வளவு லாபம் கிடைக்கும் போது நம்ம ஏன் 1000 ரூபாய்க்கெல்லாம் வாங்க போறோம்? எனக்கு தெரிஞ்சு யாருமே அதை யூஸ் பண்றது இல்ல மேக்சிமம். இதுதான் எல்லாருமே போவாங்க. ஏன் தெரியுமா? 5வது மாசம் இவ்வளவு பெரிய லாபம் கிடைக்குது, ஒவ்வொரு மாசமும் எனக்கு இவ்வளவு பெரிய இவ்வளவு ஃப்ரீ ப்ராடக்ட் கிடைக்குது, மாசம் மாசம் அக்கௌண்ட்ல கணம் வருது இல்ல, அப்ப நான் இதைதானே யூஸ் பண்ணும். இதை பண்ணும் போது உங்களுடைய ஐடியா ஆக்டிவேட் ஆயிடும். இங்க பாருங்க என்ன பண்ண போறோம், என்னுடைய ரோல் என்ன வெஸ்டீஜ்ல? ஒன்றும் இல்லை, இங்க இருக்கிறதெல்லாம் பாருங்களேன். என்ன, ஒரு மென்ஸ் ட்ரெஸ்ஸஸ், லேடிஸ் ட்ரெஸ்ஸஸ், மொபைலு, மூவி, ஹோட்டல், எல்லாமே இதெல்லாம் நம்ம என்ன பண்றோம், வி ஆர் டூயிங் ஃப்ரீ ரெஃபரன்ஸ். இந்த கடையில போனா ட்ரெஸ் சூப்பராகுது. இப்ப கூட ஒருத்தர் தம்பி ஒரு ஈவினிங் மத்தியானம் ஒரு 3 மணிக்கு எனக்கு சொன்னாரு, ஆனா இந்த இடத்துல 1500 ரூபாய் ஜீன்ஸ் பேண்ட்னா 700 ரூபாய்க்கு தராங்கண்ணா அப்படின்னு, சூப்பரா இருக்குது துணி. இதை அவன் எனக்கு சொன்னான், நான் போய் அங்க வாங்குறதுனால அந்த தம்பிக்கு ஏதாவது லாபம் தெரியுமா? இங்க நீங்க இதை ரெஃபர் பண்ணா உங்களுக்கு லாபம், வருமானம் கிடைக்கும். இதே மாதிரி நிறைய பேர் நம்ம தாய்மார்கள் ட்ரெஸ், சாரி இதெல்லாம் வாங்கும் போது
நல்லா இருக்குன்னு வெளியே போய் சொல்றோம், ஏதாவது கிடைக்குதா? ஒரு சின்ன கர்ச்சி ஃப்ரீயா கொடுக்குறாங்களா? இல்ல இல்லையா, தெரியும். அதுதான் இங்க வெளியே கிடைக்காது, இங்க கிடைக்கும். அதுக்கடுத்து மொபைல் வாங்கினா கேமரா கிளாரிட்டி நல்லா இருக்குது, அது நல்லா இருக்கு, இது நல்லா இருக்குன்னு சொல்றோமே. ஏதாவது கம்பெனிக்காரன் நமக்கு ஒரு சின்ன மெமரி கார்டு ஃப்ரீயா கொடுத்துருப்பானா, இல்ல ஹெட்செட் ஃப்ரீயா கொடுத்துருப்பானா? இல்ல. மூவி நல்லா இருக்கு, ஏதாவது ஹீரோ வந்து நம்ம கிட்ட காசு கொடுத்தாரா? இல்ல. படத்துடைய ப்ரொடியூசர், இந்த வச்சுக்கப்பா நீ நல்லா ப்ரமோட் பண்ணு சொன்ன, இங்க நடக்குங்க, இங்க நீங்க ப்ரமோட் பண்ணீங்கன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ இன்வைட் பண்ணி இந்த ஒரு நல்ல ஒரு வாய்ப்பை இப்ப நீங்க ஃப்ரீயா பாத்துக்கிட்டு இருக்கீங்களா, உங்க ஃப்ரெண்ட் உங்களை இன்வைட் பண்ணாரு இல்லையா, இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு ஒரு லைஃப் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு, அது மாதிரி எப்படி நம்ம இன்வைட் பண்ணுமோ நம்ம சொல்லி கொடுப்போம். அந்தபடி நீங்க இன்வைட் பண்ணீங்கன்னா அவங்கள கூட்டிட்டு வந்து இந்த மீட்டிங் பார்க்க வச்ச மட்டும் போதும், நீங்க ஒன்றும் பேசல, நாங்க டெய்லி 7 மணிக்கு உட்காந்து இந்த இந்த மூவியை இங்க ஓபன் பண்ணி இந்த மூவியை இந்த தியேட்டர்ல நாங்க ரன் பண்ணிக்குவோம், அதை வந்து பார்க்கும்போது இது சூப்பர் டூப்பர் ஹிட்டா, கண்டிப்பா அவங்க ஜாயின் பண்ணுவாங்க. நீங்க எப்படி இப்ப ஜாயின் பண்ண போறீங்களோ அந்த மாதிரி இது எல்லாத்துக்குமே உங்களுக்கு ஓகே, நான் ப்ராடக்ட் எனக்கு பிடிச்சி போச்சு, இந்த இதை நான் இப்படி பண்ண போறேன், நான் ஒரு கன்சியூமரா கூட வாங்குவேன், பிசினஸாவும் பண்ணுவேன், அது அடுத்த உள்ள வந்து கத்துக்கிட்டு நம்ம பண்ணலாம். இங்க 100% ஃப்ரீ ட்ரைனிங் கொடுப்பாங்க, நீங்க எதையுமே நீங்களா போய் கத்துக்கிட்டு பண்ண தேவையில்ல, ஃப்ரீயா ட்ரைனிங் கொடுப்பாங்க, ஃப்ரீயா ட்ரைனிங் கொடுப்பாங்க. எந்த இடத்துலயும் ஃப்ரீ ட்ரைனிங் கிடையாது, எல்லாத்தையும் காசு கொடுத்து தான் ட்ரைனிங் எடுத்துக்கணும். நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பொறுத்த வரைக்கும் வாய் வழி விளம்பரத்துல ட்ரைனிங் ஃப்ரீயா இங்க கிடைக்குது, பிரஸ்டீஜ் கம்பெனில கிடைக்குது, டீம்லயும் கிடைக்குது. ஓகே, இதெல்லாம் ஓகே அப்படின்னா உங்களை யார் இன்வைட் பண்ணாங்களோ அவங்க கிட்ட டீடைல்ஸ் கொடுத்து உடனே இந்த மீட்டிங் முடிஞ்ச அப்புறம், இப்ப கிடையாதுங்க, உங்களோட ஆர்வம் எனக்கு புரியுது, மீட்டிங் முடிச்சிருங்க, இன்னொரு 5 நிமிஷம்குள்ள 5-10 நிமிஷத்துக்குள்ள நான் முடிச்சிருவேன். மீட்டிங் முடிச்சுட்டு நீங்க போய் ஐடி கிரியேட் பண்ணி உடனே பர்ச்சேஸ் பண்ணுவீங்க, அது தெரியும். ஓகே, நீங்க உங்களை யாருமே உங்களை டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க, ஃபோர்ஸ் பண்ண மாட்டாங்க. ஏன் தெரியுமா? இந்த வாழ்க்கை தரம் மாறப்போகுதுன்ற விஷயத்த நீங்க தான் பார்த்துட்டு இருக்கீங்க இல்லையா? சோ நீங்க தான் என்ன பண்ணணும், உங்க வாழ்க்கை தரத்தை மாத்துறதுக்கு உண்டான காரியங்களை நீங்க தான் செய்யணும், அவங்க உங்களை ஃபோர்ஸ் பண்ண மாட்டாங்க. உங்களை இதை பார்க்க, இதை தெரிஞ்சுக்க வைக்கிறதா அவங்களுடைய நோக்கமே தவிர உங்களை ஃபோர்ஸ் பண்றது கிடையாது. இதுக்கு அடுத்து இது வாழ்க்கை தரத்தை மாத்தக்கூடிய வருமான வாய்ப்பை 9 விதத்துல கொடுக்குறாங்க. ஆல்ரெடி நம்ம 2-3 விதத்தை பார்த்துட்டோம், பேலன்ஸை நம்ம பார்க்க போறோம். பாருங்க, இது வந்து சேவிங்ஸ் அண்ட் கன்சியூம், நம்ம பர்ச்சேஸ் பண்ணும்போது 10-20% டிஸ்கவுண்ட். அதுக்கடுத்து அக்குமுலேட்டிவ் பர்ஃபார்மன்ஸ் போனஸ், இட்ஸ் கால் கேஷ் பேக். இது நமக்கு சொல்லிட்டோம், ஒருத்தர் 5-11% பண்ணிட்டு அது அந்த இந்த 100 PV ஆஃபர் ஃப்ரீ இருக்குல்ல, இதெல்லாம் எக்ஸ்ட்ராவா கொடுக்குறாங்க. யோசிச்சு பாருங்க, இந்த பிளான்ல இல்லாம எக்ஸ்ட்ராவா இந்த கம்பெனி வருஷம் ஃபுல்லா லைஃப் லாங் கொடுக்குறாங்கன்னா எந்த மாதிரி ஒரு விஷயம் யோசிச்சு பாருங்க. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா இந்த 11% வந்ததுக்கு அப்புறம் பிரான்ஸ் டைரக்டர்னு ஒரு பதவியை கொடுத்து, பதவியை மட்டும் கொடுக்காம பணத்தையும் கையில கொடுக்குறாங்க. என்னன்னா இதை வந்து இப்போ இங்க பார்த்த மாதிரி நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு இங்க ஷேர் பண்ண மாதிரி ஷேர் பண்ணதுக்கு அப்புறம் இது ஒரு டீம் ஒர்க்கா நடக்கும். அப்போ பிரான்ஸ் டைரக்டர் போனஸ் சொல்லி 4% கம்பெனியுடைய குளோபல் டர்ன் ஓவர்ல எடுத்து வச்சு ஸ்பெஷல் பிரான்ஸ் டைரக்டர் இன்கம்னு கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாம டீம் பில்டிங் போனஸ் 2% எக்ஸ்ட்ராவா வெடிச்சு அது ஒரு எக்ஸ்ட்ரா இன்கமா கொடுக்குறாங்க கம்பெனியுடைய டோட்டல் டர்ன் ஓவர்ல. சாரி, அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா பிசினஸ் பில்டிங் போனஸ் 14%, லீடர்ஷிப் ஓவர் ரைடிங் போனஸ் இங்கதான் லேக்ஸ்லயும் க்ரோர்ஸ்லயும் வர்றது, இந்த இடத்துலயும் இந்த இடத்துலயும் தான். இது ஒரு 16%, டிராவல் ஃபண்ட் ஒரு 3%, கார் ஃபண்ட் ஒரு 5%, ஹவுஸ் ஃபண்ட் ஒரு 3%, எலைட் கிளப் போனஸ் ஒரு 2%. யோசிச்சு பாருங்க, கடையை மாத்தி பொருள் இது எல்லாமே கணக்கு பண்ணீங்கன்னா நான் சொன்ன அந்த 60% இங்க வந்துடும். நமக்கு டைரக்ட் செல்லிங்ல ரிட்டர்ன் கொடுப்பாங்கன்னு கிரீன் கலர்ல காமிச்ச பாருங்க, எஸ் கரெக்ட், அதுதான் இங்க ரிட்டர்னா வருதா? அப்ப கிரீன் கலர்ல காட்டினது கரெக்ட் தானே? சோ இதை நமக்கு எக்ஸ்ட்ரா ஸ்பெஷல் பிரான்ச் டைரக்டர் இன்கம், டிராவல் ஃபண்ட். டிராவல் ஃபண்ட் என்ன தெரியுமா? வருஷத்துக்கு 2 வாட்டி ஃப்ரீயா குடும்பத்தோட நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையுமே கூட்டிட்டு ஃபாரின் ட்ரிப் போலாங்க. சும்மா வேலை விஷயமா போறது, வேலை விஷயமா போறதுக்கே ரொம்ப கஷ்டப்படணும் இப்பெல்லாம். ஓகே, எந்த மாதிரி கண்ட்ரி தெரியுமா? இந்த மாதிரி இதெல்லாம் சும்மா போட்டோக்காக போடல, இந்த கண்ட்ரி எல்லாம் போயிருக்காங்கன்றதுக்காக காமிச்சிருக்கோம். இன்னும் மேற்பட்ட கண்ட்ரிஸ் எல்லாமே காமிச்சா டைம் ஆயிடும் இல்லையா? ஒரு 27 நாடுகளுக்கு மேல போயிருக்காங்க. இந்த ஸ்டார் க்ரூஸ் ஜெமினி அப்படின்ற கப்பல் கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் வரைக்கும் இருக்குமா, அதுக்காக 1000 மீட்டர் இதுதான் கேட்டாதீங்க. ஓகே, 1 கிலோமீட்டர் வரைக்கும் இருக்கும். இதோட அப்ராக்சிமேட்லி லென்த்து 13 மாடி ஹைட்டு. இந்த கப்பல் ஃபுல்லாவே வெஸ்டிஜியன்ஸ் மட்டுமே தான். நீங்க கூகுள்ல யூடியூப்ல போய் பாத்தீங்கன்னா மெர்சல் ஆயிடு. இன்னைக்குதான் இன்னொரு வீடியோ நான் புதுசா பார்த்தேன், அவ்வளோ என்கரேஜ்மெண்ட் எனக்கு. ஓகேவா, அவங்க ஃபேமிலியோட போயிருக்காங்க, ஒரு ஒரு வயசான தகப்பன ஒரு நண்பர் கூட்டு போயிருக்காரு, எவ்வளவு சந்தோஷமான விஷயம். இருக்கிற பக்கத்துல இருக்கிற ஊட்டி கொடுக்கான நம்ம ஃபேமிலியை என்ஜாய் பண்ண கூட்டு போக முடியல நண்பர்களே. இங்க இது நடக்குதுன்னா வெஸ்டில கடையை மாத்தி பொருள்வாங்கன்னா கண்டிப்பா நடக்கும். 2019 போனாங்க, ஃபுல்லா வெஸ்டிஜியன்ஸ் தான், கடையை மாத்தி பொருள் வாங்கினவங்க மட்டும்தான். கார் ஃபண்ட், லக்ஸுரி கார்ஸ் வாங்கலாம், லைஃப் லாங் வாங்கலாம், சின்ன கார்ல இருந்து பெரிய கார் வரைக்கும் வாங்கலாம். இதுதான் கிட்டத்தட்ட 5000க்கு மேற்பட்டவங்க கார் வாங்கியிருக்காங்க, லக்ஸுரி கார்ஸ், ஜாக்வார், மெர்சடிஸ் பென்ஸ், வாட் இஸ் தட், வால்வோ, அப்புறம் வந்து BMW, ஆடி, இந்த மாதிரி கார்ஸ் எல்லாம் வாங்கியிருக்காங்க. இதுக்காக ஒரு மேகசின் ஒன்று கிரியேட் பண்ணி அவங்களுக்கு அங்கீகாரம் கொடுத்து போட்டோவோட அவங்களுடைய சக்சஸ் ஸ்டோரியை போட்டு ஒரு மேகசின் வெளியிட்டிருக்காங்க, கார் புக் அப்படின்னு. அதை பார்த்தாலே மயக்கச்சு வந்துடும், அவ்வளோ அருமையா இருக்கும்.
சோ இந்த மாதிரி ஒரு அங்கீகாரத்தை கிடைக்கக்கூடிய ஒரு கம்பெனி தான் வெஸ்டீஜ். அப்புறம் ஒரு காலேஜ் பையன் கூட 23 வயசு இருக்கக்கூடிய ஒரு காலேஜ் பையன் கூட 14 லட்ச ரூபா கார் வாங்க முடியும்னா வெஸ்டீஜ் வாங்க முடியும். இதை சீக்கிரமா பார்த்து நம்ம கடந்து போயிடலாம். இது பாருங்க இங்க ஏணி இருக்கு, இவர் இந்த செவரு வந்து ஏறி அந்த பக்கம் போறதுக்கு ட்ரை பண்றாருன்னு வச்சுக்கலாமே, இந்த ஏணியை போட்டு ஏறி போலாம் இல்ல? அவருக்கு தெரியல என்ன இதை எதுக்காக நான் சொல்றேன் தெரியுமா, உங்களுக்கான வாய்ப்பு என்னன்னு உங்களுக்கு வரும்போது அதை பயன்படுத்திக்கணும். அதை தெரியாம இந்த மாதிரி கால் கீழே போட்டோம்னா இந்த மனிதர் பண்ண தவிர நம்ம பண்ணக்கூடாது. நீங்க அப்படி பண்ண மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். ஜஸ்ட் திங்க் அபவுட் இட், எந்த மாதிரி ஒரு விஷயத்த அவர் தவறா பண்ணி இவ்வளோ ஏணி இருக்குங்க, ஒரே ஒரு ஏணி எடுத்து பயன்படுத்தலாமா? நம்ம வாழ்க்கையில எவ்வளோ வாய்ப்புகள் வந்து, ஸோ இந்த வாய்ப்பை எடுத்து நீங்க பயன்படுத்தினீங்கன்னா இந்த செவ்ராணிக்கக்கூடிய தடையை உடச்சி உங்க வாழ்க்கையை நீங்க தாண்டி வாழ்க்கையில சக்சஸ் பண்ணலாம். இவரு அப்படி சக்சஸ் பண்ண உங்களுடைய காரியம் தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். என்னுடைய நண்பர் இவர் தான் எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்தாரு, குஃப்ரான் ஷெரீப்டி. 24 வயசு தான் ஆகுது, ஆம்பூர்ல ஒரு ஏழை குடும்பத்துல பிறந்தாரு, விவசாய குடும்பம், அது ரொம்ப முக்கியம். கஷ்டப்பட்டு படிச்சு ஒரு கிராஜுவேட் இன் டிப்ளமோல முடிச்சாருங்க, ஏதோ அங்கங்க அடிச்சு புடிச்சு ஏதோ ஒரு வேலைக்கு போனாரு. ஒரு 3 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ், அதுக்கு முன்னாடி அங்கங்க கம்பெனில நிறைய எக்ஸ்பீரியன்ஸ். ஆனா அந்த கம்பெனில எவ்வளவு தெரியுமா சேலரி? 18,000-20,000 தான் சேலரி. ஒரு 3 வருஷம் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு அவ்வளவுதான் சேலரினா அப்புறம் எப்படிங்க வாழ்க்கை முன்னேறும்? முதல்லயே நம்ம பார்த்தோமே இவ்வளவு செலவாகுதுன்னு. எப்படி அவர் இதுல வேற ஒரு இடத்துல ரூம்ல வேற தங்கி இருந்து அந்த ரூமுக்கு வேற ஒரு 4,000 ரூபாய் வாடகை 3,000 ரூபாய் வாடகை திங்கணும் சாப்பாடு, அப்ப வீட்டுக்கு என்ன கொடுப்பாரு? கடன், பிரச்சனை இப்படிதான் இருக்கும். அப்போ இந்த வாய்ப்பம்மா அவர் ஃப்ரெண்டு மூலயமா, நீங்களாவது இப்போ உட்காந்து ஜூம்ல பாத்துட்டு அவங்க ஏதோ ஒரு இடத்துல ஆஃப்லைன்ல போய் மீட்டிங் பார்த்தாங்க, அதாவது ஆம்பூர்ல இருந்து சென்னைக்கு வந்து மீட்டிங் பார்த்தாங்க. யோசிச்சு பாருங்க எத்தனை வாட்டி, ஒரு 4-5 வாட்டி வந்து பார்த்து அவங்களுக்கு புரிஞ்சுது ஓகேவா, இந்த வாய்ப்பை எடுத்து பயன்படுத்தினாங்க. வேலையை விட்டுட்டு வந்தாரு, நீங்க வேலையை விட்டு வரவேணா, பார்ட் டைம்ல பண்ணுங்க. ஒரு நாளைக்கு 2 ஹவர்ல இருந்து 3 மணி நேரம் ஆன்லைன்ல பேஸ்புக் வாட்ஸ்அப் யூஸ் பண்றோம் இல்லையா, இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்றோம் இல்லையா, இதெல்லாம் ஓரம் கட்டி வச்சுட்டு நம்ம வாழ்க்கையை முன்னேற்ற போறோம்ன்ற ஒரு வெறி இருந்ததுன்னா நம்ம இதுல உழைச்சோம்னா கரெக்டா இந்த கம்பெனியோட பிளான் படி பார்த்தோம்னா 4வது மாசம் முடிஞ்சு 5வது மாசத்துலயே நம்ம வெளியே சேலரியா வாங்கிட்டு இருக்க ஆக்டிவ் இன்கமா இங்க பேசிவ் இன்கமா வாங்கலாம். இங்க பாருங்க 2,000 ரூபாய் ஃபர்ஸ்ட் மந்த் பெரிய விஷயம் இல்லையா, கடையை மாத்தி பொருள் வாங்கினா 2,000 ரூபாய் கிடைக்குமா? ஆனா இதை வேற மாதிரி யோசிக்கலாம், இதெல்லாம் ஒரு வருமானமா? எங்க எதுவுமே ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல சின்னதா தான் இருக்குங்க. அம்பானியா ஸ்டார்டிங்ல ஒண்ணுமே இல்லாம சைக்கிள்ல தான் போயிட்டு இருந்தாரு, விஜிபி பிரதர்ஸ் சைக்கிள்ல தான் எல்லாம் வித்தாங்க ஓகேவா. ஒரு பிறந்த குழந்தை பிறந்த உடனே டாக்டர் ஆயிடாது இன்ஜினியர் ஆயிடாது, வளர வளரதான் அந்த மாதிரிதான் கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து அடுத்த மாசம் 44 அதுக்குண்டான சரியான உழைப்பு போட்டா கண்டிப்பா இது நடக்கும். 59-48 பேண்டமிக் போன வருஷம் லாக்டவுன்ல இருந்ததே அந்த வருஷம் அந்த மாதம் உண்டான வருமானம் 52,000 1,00,000 ஆறே மாசத்துல 1,00,000னா அதுக்கப்புறம் சூப்பரா வேலை செய்யலாம் அப்படின்னு சொல்லி மிஸ்டர் ஷெரீப் வேலை செய்ய ஆரம்பிச்சாரு. எங்களை மாதிரி நிறைய பேருக்கு இதை சொல்ல ஆரம்பிச்சாரு. டீம்ல இன்னைக்கு கிட்டத்தட்ட 180,000 பேருக்கு மேல இருக்காங்க, நிறைய பேர் 100,000லயும் 1,000,000லயும் சம்பாதிச்சிட்டு இருக்காங்க, நிறைய பேர் கார் வாங்கியிருக்காங்க. ஃபாரின் ட்ரிப் போல, ஏன்னா கொரோனா லாக் பண்ணி வச்சிருக்கேங்களே, முடிஞ்ச உடனே போவோம், நீங்களும் வாங்க நம்ம எல்லாம் சேர்ந்து போலாம். 1,00,000 6வது மாசமே நான் யோசிச்சு பாருங்க, அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா 2,00,000 மாறிச்சு, எவ்வளவு பெரிய வாய்ப்பு. அதுக்கடுத்து 3,60,000 4,00,000 இந்த டிராவல் ஃபண்ட் கார் ஃபண்ட் எல்லாம் அவங்களே வச்சுப்பாங்க, டாக்ஸ் எல்லாம் கட் பண்ணிட்டு இந்த பணத்தை கொடுப்பாங்க. நான் கேட்டேன் எப்படி ப்ரோ நம்பர் இருந்தோம்னா இந்த டீட்டெயில் காமிச்சாங்க, இதுதான் பேங்க்ல வந்த மெசேஜ், பேங்க் அக்கௌண்ட் அந்த டீட்டெயில்ஸ் உடைய அந்த ஆப் உடைய ஸ்கிரீன்ஷாட். ஸோ இது எல்லாமே ஏன் அவங்க வச்சுப்பாங்கன்னா கார், நீங்க கார் வாங்கும் போது ஃபண்ட் கொடுப்பாங்க, டிராவல் வந்து நீங்க போகும்போது அந்த ஃபண்டை ரிலீஸ் பண்ணி உங்களை, ஏன்னா நம்ம கிட்ட கொடுத்தா நம்ம செலவு பண்ணுறோம், இதெல்லாமே ஒரு நல்ல விஷயம் தான், நல்லதுக்காக தான் பண்றாங்க. ஸோ அதனாலதான் இவ்வளவு பெரிய அச்சீவர்ஸ், இந்த கம்பெனி இவ்வளவு நாளா ஸ்டாண்ட் பையா நிக்குது. ஓகே முடிக்க போறோம். நான் அப்பவே சொன்னேன் இல்லையா, ஒருத்தர் 1,68,00,000 எஸ் நீங்க பாத்துட்டு இருக்கிறது உங்க கண்ணு உங்களுக்கு காமிச்சிட்டு இருக்க அந்த காணொலி உண்மை, அந்த பிக்சர் உண்மை. பாத்தீங்கன்னா கூகுள்ல சித்தார்த் சிங் டைப் பண்ணீங்கன்னா அவரோட டீடைல்ஸ் வரும், 1,68,00,000 ஏசியாலேயே நெட்ஒர்க் மார்க்கெட்டிங்ல அதிகப்படியான வருமானம் எடுக்கக்கூடிய நபர் மிஸ்டர் சித்தார்த் சிங் அவர்கள், இவர் வெஸ்டீஜ்ல தான் இருக்காரு, 15 வருஷமா இருக்கு. அவரால் முடியும்னா நம்மளால ஏன் முடியாது? இத்தனை கார்கள் லக்ஸுரி கார் ஓகே, ஒரு மாசத்துக்கு 1.5 கோடி ரூபாய் வருமானம், நான் யோசிச்சு பாருங்க 10,000 ரூபாய் வருமானம் வர கஷ்டப்படுறேன் இந்த காலத்துல, ஒரு மாசத்துக்கு 1.5 கோடி ரூபாய் வாய்ப்பே இல்லை, ஆனா இங்க வாய்ப்பு. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா மிஸ்டர் RS Rajan அவர்கள், நம்ம தமிழ்நாட்டுடைய டாப் லீடர், இவரு இந்த கம்பெனில 2009 இணைஞ்சாரு, அதுக்கு முன்னாடி ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் DHL கம்பெனில சீனியர் மேனேஜரா 1,50,000 சேலரியோட 2009 தன்னுடைய 52வது வயதுல இந்த வாய்ப்பு எடுத்தாரு. இன்னைக்கு சக்சஸ் பண்ணி இவர் மட்டும் இல்லாம நிறைய பேரை சக்சஸ் பண்ண வச்சிருக்காரு. அந்த 25 லட்ச ரூபாய்க்கு ஒரு மாசத்துக்கு வாங்கிட்டு இருக்காருன்னா இப்போ இன்னும் அதிகமா இருக்கும். நான் கொஞ்சம் ஒரு ஹோல்டு தான், ஒவ்வொரு மாசமும் கொடுங்க சார், நான் அவர்கிட்ட கேட்டு டிஸ்டர்ப் பண்ண முடியாது இல்லையா. அதுக்கடுத்து 7 கார் வாங்கியிருக்காரு, 7 கார் எங்க சார் நிக்க வைப்பாரு? நிக்க வைக்கலாங்க, ஃப்ரீயா தானே வாங்குறோம், அதுக்குண்டான வீடும் ஃப்ரீயா தானே வாங்க போறோம், ஏன் நிக்க வைக்க முடியாது? எஸ்டில முடியும், 2 Mercedes Benz அவங்க டீம் கூட எவ்வளவு ஃபாரின் ட்ரிப்ஸ் போயிருக்காங்க, கிட்டத்தட்ட ஒரு 23-24 ஃபாரின் ட்ரிப்ஸ் மேல போயிருக்காரு. கலியுக சாரி அப்துல் கலாம் எக்ஸலன்சி அவார்டு ரோசையா அவர்கள் கையில
உலக தமிழ் பல்கலைக்கழகத்தை யூஎஸ்ஏல இருக்கிற பல்கலைக்கழகத்துல இருந்து டாக்டரேட் பட்டம் ஒன்லி ஃபார் திஸ் பிசினஸ் கலியுக கர்ணன் என்ற அவார்டு கிடைச்சிருக்கு. மீடியூ ஃபார் யூன்ற யூடியூப் சேனல்ல பேட்டி எடுத்திருக்காங்க. மிகநூட் சேனல்ல, யூடியூப் சேனல்ல, இதெல்லாமே நீங்க போய் பார்க்கலாம். அப்புறம் வந்து கலைஞர் டிவில, புதுவிகம் சேனல்ல, ஐபிசி நியூஸ் தமிழ் அப்படின்ற ஒரு பெரிய ஒரு எஃபி லைவ்ல கூட எடுத்திருக்காங்க. எதுக்காக தெரியுமா? இங்க இருக்கு பாருங்க, வைஸ் சீஃப் அம்பாசிடர் எப்படி 10,000 பேருக்கு மேல உங்க கீழே லட்சத்திலையும் 1,000 சம்பாதிக்கிறாங்க. 300 மேற்பட்டவர்கள் கார்ஸ், நார்மல் கார்ஸ்ல இருந்து லக்ஸரி கார்ஸ் வரைக்கும் வாங்கியிருக்காங்க. எப்படி இது முடிஞ்சது அப்படின்னு சொல்லி இளைஞர்கள் சொல்லுங்கன்னு சொல்லி பேட்டி எடுத்தாங்க. வேற ஒண்ணும் கிடையாது, ஜென்ஸ் மட்டும்தான் சம்பாதிக்க முடியுமானா? இல்ல, லேடிஸ், இவங்க மிகப்பெரிய ஒரு லேடிஸ் சூப்பர் ஸ்டார்னு சொல்லலாம். இந்த இந்த பிசினஸ்ல இருக்க எல்லாருக்குமே தெரியும், நெட்ஒர்க் மார்க்கெட்டிங்ல எல்லாருக்குமே தெரியும். ஓகே, விக்டோரியா செல்வி கிட்டத்தட்ட ஒரு அதிகப்படியா ஒரு மாசத்துக்கு ரீசெண்டா அவங்க வாங்கிட்டு இருக்கிறது 8,00,000. ஆவரேஜான கால்குலேஷன் தான் இங்க வச்சிருக்கோம், ஒரு 6.5-7,00,000 வரைக்கும் கடையை மாத்தி பொருள் வாங்கினாங்க. இவங்க வாழ்க்கை தரம் மாறிச்சு, 9 ஆச்சு இவங்க உள்ள வந்து. இன்னைக்கு இவங்களுடைய பயணம் மெர்சடிஸ் பென்ஸ், 55,00,000 வேல்யூல கார். சினிமா ஆக்டர்ஸும் பெரிய பெரிய கோடீஸ்வரர்களும் போகக்கூடிய ஒரு இடத்துல இந்த ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் போயிட்டு இருக்காங்கன்னா இதே வாய்ப்பு தான் நம்ம எல்லாருக்கும். வித்தனை கார் இதுவும் அவங்களுக்கு தான், ஏதோ கார் ஷோரூம் முன்னாடி போய் நிக்கிறாங்கன்னு நினைச்சிடாதீங்க, அவங்களுக்கு தான் இது. கார் வாங்கும் போது அந்த பிக்சர் எடுத்தது எல்லாத்தையும் நிக்க வச்சு பெரிய ஃபங்க்ஷனா பண்ணுவாங்க. ஓகேவா? சோ இந்த நிசான் சன்னி அண்ட் ஸ்விஃப்ட் டிசைர் இவங்களுக்கு தான். அதுக்கடுத்து 6th தான் படிச்சாங்க, ஒரு மாவு கடை வச்சிட்டு இருக்காங்க கற்பகம் அப்படின்றவங்க. இவங்களும் அந்த விக்டோரியா செல்வி மேமுடைய வீட்டு எதிர்க்கதா இருக்காங்க. இவங்களுடைய வாழ்க்கையை மாறிச்சு, வெஸ்டியில கடையை மாத்தி பொருள் வாங்கும் போது மாவு கடை வச்சிட்டு இருந்தவங்க 6th தான் படிச்சாங்கன்னா எவ்வளவு பெரிய விஷயம் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். யோசிச்சு பாருங்க, ஒண்ணுமே தெரியாம தான் இதுக்குள்ள வந்து சக்சஸ் பண்ணாங்க. 1,00,000 மேல அவங்களுடைய இன்கம். உண்மைதாங்க, 6th படிச்சவங்களுக்கு தான் 1,00,000 மேல இன்கம். வெஸ்டீஜ்ல தான் கிடைக்கும், வேற எங்கேயும் கிடைக்காது. ஓகே, கார் வாங்கியிருக்காங்க, கிட்டத்தட்ட 8-9 ஃபாரின் ட்ரிப் இருக்காங்க. மிஸ்டர் மாரியப்பன் அவர்கள் ஒரு மாற்றுத்திறனாளி, 3 தான் இருப்பார். இவருக்கு எங்க வேலை கிடைக்கும்? எல்லா இடத்துலயும் அவமான ரிஜெக்ஷன்ஸ். ஆனா வெஸ்டீஜ் அவருக்கு வாய்ப்பு கொடுத்தது. 62,000 இருந்து 1,00,000 வரைக்கும் இன்னைக்கு இன்கம் எடுத்துருக்காரு. ஒரு கார் சொந்தமா வச்சிருக்காரு, 15,000 சேலரி கொடுத்து ஒரு டிரைவரை வச்சிருக்காரு. முடிக்க போறோம், இந்த கம்பெனியுடைய எம்டி மிஸ்டர் கௌதம் பாலி அவர்கள் இந்தியன் டைரக்ட் செல்லிங் அசோசியேஷனுடைய தலைவராக தேர்ந்தெடுத்திருக்காங்க. எவ்வளவு பெரிய ஒரு கம்பெனின்னு யோசிச்சு பாருங்க. நம்ம நான் முதலே சொன்ன ஞாபகம் இருக்கா, வாழ்க்கை நம்ம நம்ம இறந்துட்டதுக்கு அப்புறமா வீட்டுக்கு நம்ம பசங்களுக்கு எல்லாம் வருமானம் கிடைக்கணும், அது இதுதான். இவங்க ரெண்டு பேரும் இன்னைக்கு உயிரோட, ஆனா இவங்க ஃபேமிலி இன்னைக்கு இன்கம் எடுத்துட்டு இருக்காங்க. 63,000 இன்கம் மிஸ்டர் பாட்டேல் உயிரோட இருக்கும்போது. அவங்களுடைய ஃபேமிலி இன்னைக்கு 1,00,000 பிளஸ் இன்கம் எடுத்துட்டு இருக்காங்க. மிஸ்டர் மொஹந்தி அவர்கள் 10,00,000 பிளஸ் இன்கம் அவர் உயிரோட இருக்கும்போது. அவர் இறந்தது அப்புறம் 2017 மாரடைப்புல இறந்து போனார். அவங்க ஃபேமிலி இன்னைக்கு 13,00,000. அதோடைய ப்ரூஃப் தான் சிபானி மொஹந்தி அவர்கள் 3 40,00,000. இந்த மாதிரி உயிரோட இருக்கும் போதே சேலரி கிடைக்கல. இந்த மாசம் எத்தனை பேர் மனசுல கை வச்சு சொல்லுங்க, எத்தனை பேர் ஃபுல் சேலரி வாங்கினீங்க? எல்லாருக்குமே கட் பண்ணி தானே கொடுத்தாங்க கொரோனாவால, லாக்டவுனால. வேலையே இல்லாம நிறைய பேர் இருந்தோம் வீட்டுல. ஆனா இங்க உயிரோட இல்லாத போது கூட ஃபேமிலியை பராமரிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு தான் இது. எந்த இடத்துலயும் வேலை நிரந்தரம் இல்ல, வேலையை விட்டு போன் எங்க வேணாலும் அமைச்சிருவாங்க. காக்னிசன்ட் கம்பெனி எவ்வளவு பெரிய கம்பெனி, அங்க இருந்து 400 பேர், அதுவும் ஹை பொசிஷன், ரோல்ஸ் ராய்ஸ் இருந்து 9,000 பேர். இவங்க வெறும் கார் மட்டும் இல்ல, கப்பல் மாதிரி இருக்க கார் மட்டும் இல்ல, வானத்துல பறக்கக்கூடிய விமானத்துடைய என்ஜின்ஸும் இவங்க தயாரிக்கிறாங்க. அதுக்கடுத்து கொரோனா ஊரடங்கால 12 பேர்ல இருந்து 50,00,000 பேர் வரைக்கும் வேலை வாய்ப்பு இருந்து மோசமான நிலையில இந்தியா இருக்கு. அந்த 12 பேர்லயும் 50,00,000 பேர்லயும் நீங்களும் உங்க உறவினர்களும் உங்க ஃப்ரெண்ட்ஸும் இருக்கக்கூடாதுன்னா வெஸ்டீஜ்ல கடையை மாத்தி மட்டும் பொருளை வாங்க, உங்க வாழ்க்கையை வெஸ்டீஜ் மாத்தும். ஓகே, மாற்றப்பட்டவருடைய சரித்திரத்தை தான் நீங்க பாத்துட்டு இருக்கீங்க, இன்னமும் நிறைய இருக்கு. அது எல்லாமே உள்ள வந்தப்பறம் நீங்க தெரிஞ்சுப்பீங்க. எந்த வேலையை நிரந்தரம் இல்லைங்க, வேலையை விட்டு போன அமுச்சு விட்டுருவோம். அப்படி இருக்கும்போது எப்படி நம்ம வாழ்க்கை செக்யூரா இருக்கும்? முடிச்சிடறேன், கடைசியா ஒரு 4 விஷயத்த உங்களுக்கு ரிமெம்பர் பண்றேன். என்ன தெரியுமா, இவ்வளவு நேரம் இந்த கான்செப்ட் பாத்தீங்களா, எங்கேயாவது உங்களை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண சொல்லி சொன்னோமா? இல்ல, தேவையான பொருளை வாங்குறது எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் ஆகும்? கடையில போய் ஷாம்பு வாங்கினீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் சொல்லுவீங்களா? கடையில போய் குக்கிங் ஆயில் வாங்கும் போது இன்வெஸ்ட்மெண்ட் சொல்லுவீங்களா? இல்ல, அது செலவு. ஆனா அந்த செலவை இங்க வருமானமா மாத்திருக்காங்க, நீங்களும் மாத்த வாங்கன்னு உங்களுக்கு சொல்றோம். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா குவாலிபிகேஷன் நத்திங். அட்டெண்டன்ஸ் ஏதாவது வேணுமா? டெய்லி ஆபீஸ் போகணுமா? தேவையே கிடையாது. உங்க வீட்டுல கால் மேல கால் போட்டு உட்காந்து டிஸ்கஸ் பண்ணுங்க. நாங்க அப்படிதான் 2 பண்ணிட்டு இருக்கோம். 2 கொரோனாவை சொல்லுங்கிறங்க, நீங்க வேற. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா ப்ராடக்ட் ஏதாவது வீடு வீடா கடை கடையா தெரு தெருவா செல் பண்ணுமா? இல்லவே இல்லை சார், அமேசிங் இல்ல. அப்புறம் ஏதாவது லாஸ் ஏதாவது ரிஸ்க் இருக்கா? எதுவுமே இந்த எதுவுமே இல்லாத போது ஏன் இந்த பிசினஸ் பண்ணக்கூடாது? இந்த கேள்வி நான் உங்ககிட்ட கேட்கறேன். யோசிங்க, கேள்விக்கு உண்டான பதில யோசிக்கும் போதுதான் வாழ்க்கைக்கு உண்டான முன்னாடி என்ன போக போகுது ஃபியூச்சர் அப்படின்னு தெரியும். ஃபியூச்சரை பத்தி யோசிக்காம வாழ்ந்துட்டானா ரொம்ப கஷ்டமா போயிடும். வேலை இல்லாம எவ்வளவு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்ப எதுவுமே நிரந்தரம் இல்லை, என்னதான் நீங்க பிசினஸ் பண்ணாலும் அதுலயும் ஒரு லாஸ் டியூ டு கொரோனா. ஆனா இங்க கிடையாது அது. ஏன்னா கொரோனாலயும் பல்லு வழுகுவோம், குளிப்போம், பர்ஃபியூம் போடுவோம், கிரீம் போடுவோம், சோப் போடுவோம். எஸ் அப்கோர்ஸ், அது எல்லாமே சேல்ஸ் ஆகுது. நம்ம வெளியே போய் வாங்குறது, இங்க வாங்க போறோம், நம்ம நண்பர்களுக்கு சொல்ல போறோம். இது எப்படின்னு நீங்களா போய் சொல்ல போறது இல்லை, நாங்க தான் சொல்லி கொடுக்க போறோம். ஏன் இதை செய்யக்கூடாது? இந்த கோட் பாருங்க, The rich get richer because the poor think every opportunity is a scam. என்ன பணக்காரன் மட்டுமே பணக்காரன் ஆயிட்டு போறான்? காரணம் என்னன்னு யோசிச்சு பார்த்தா, ஏழை எப்பவுமே என்ன பண்றாரு,
அவர்கிட்ட வரக்கூடிய எல்லா வாய்ப்புகளையும் தட்டி கழிச்சுட்டு இதுல ஏதாவது என்ன ஏமாத்திடுவாங்களோ அப்படின்னு பயப்படுற. எப்படி நம்ம சில பேர் எல்லாம் போயிட்டு இப்போ நம்ம போயிட்டு இந்த வாய்ப்பை பார்த்துட்டோம் சூப்பர் அப்படின்னு நினைச்சிருவோம், நம்ம போய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் சொல்லும் போதே இதெல்லாம் அப்படிடா இப்படி அவருக்கு இதை பத்தி ஒண்ணுமே தெரியாது ஃப்ரெண்ட்ஸ், அவர்கிட்ட ஏன் போய் கேக்குறீங்க. மாருதி 800 கார் வச்சிட்டு இருக்கக்கூடிய ஒருத்தர் கிட்ட போயிட்டு நீங்க ஜாக்குவார் கார் வாங்கத்துக்குனான சஜஷன் கேட்க கூடாது, தவறு. ஜாக்குவார் கார் ஓட்டுறவர்கிட்ட கேளுங்க ஓகேவா, ஏன்னா மாருதி கார் வச்சிட்டு இருக்கவர் இது வந்து 1.5 லட்சம் ரூபாய், நீ போயிட்டு 50 லட்சம் 60 லட்சம் கொடுத்து ஜாக்குவார் ஏன் வாங்குற, இதே மாருதி கம்பெனி இன்னொரு 4 லட்சம் ஒரு சூப்பர் கார் வரும்ட்டு உங்க வாழ்க்கையை மொத்தமா காலி பண்ணிட்டு போயினே இருப்ப. லக்ஸுவரி கார் அந்த ஜாக்குவாருடைய லக்ஸுவரினஸ் நீங்க அனுபவிக்கணும்னா அந்த அந்த கார் வச்சிருக்கவர்கிட்ட தான் போய் கேட்கணும். இவ்வளவு நேரம் நீங்க பாத்தீங்க, இந்த கீழ்கண்ட டீடைல்ஸ் எல்லாம் நோட் பண்ணிக்கோங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்கும் போது என்ன பண்ணணும்ன்ற சொல்லுவாங்க. ஜாயின் பண்றதுக்கு உடனே இந்த மீட்டிங் முடிச்சுட்டு நீங்க என்ன பண்ண போறீங்க, உங்க வாழ்க்கை தரத்தை மாத்த போறீங்க. எப்படி மாத்த போறீங்க, கடையை மாத்தி பொருட்களை வெஸ்டேஜ்ல வாங்குறதுனால உங்க வாழ்க்கை தரத்தை நீங்க மாத்த போறீங்க. இதுல ஏதாவது கஷ்டம் இருக்கா ஃப்ரெண்ட்ஸ், இல்ல இல்லையா? எஸ் சூப்பர், காட் பிளஸ் யூ.